यस्य वाग्भक्तिपर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः. விஷுத்தவிஜானகனஸ்வரூபம் விஜயானவித்ராணநவத்ததீட்சம் தயாநிதிம் தேகபிரதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் ப்ரபத்யே. விஸ்ரம்பணம் த்வயி நயத்யபி மேஸ்தி நாபி ஸ்ரத்தாயசோக்தவசனார்த்தகதா ததாபி வாசம் ஸ்ரீமாம் சகிருதாப்யதகிருண்மயோக்தாம் சத்யம் குருஷ்வ தயையைவ தயைக சிந்தோ. வேதாந்தாச்சாரிய வர்யோ விதித பஹுகுணா வீதராக அக்ரஜாயி வித்வான் வித்யாநிஷத்யா விரசித விவிதானேக திவ்ய பிரபந்த. விஷ்ணோ விஷ்ணாஸ்ரிதேஷு பிரகடித விநய பிரேம சேஷத்வ விருத்திஹி விக்யாதஹ ஸ்ரேயசே ஸ்யாதி விஷய ஜிதிஹனோ வெங்கடாச்சாரியவர்யா. ஸ்ரீ விஷ்ணு சித்த குருநந்தன கல்பவல்லி ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாட்சாட்சமம் கருணயா கமலாமிவாண்யாம் கோதாமனன்யசரணா சரணம் ப்ரபத்யே. நீளாத்துங்கஸ்தனகிரிதடீ சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்யம் ஸ்வம் ஸ்ருதிகதசிரஸ்ஸித்தமத்யாபயந்தி. ஸ்வோச்சிஷ்டாயாம் ஸ்ருதிநிகழிதம் யாபலாத்கிருத்ய புங்க்தே கோதாதஸ்யை நம இதமிதம் பூஜயே வாஸ்து பூயாம். ஊமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய தூபங்கமழத்து இளநமேல் கண்வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்திரவாய் மாவீரவளை எழுப்பீரோ. உன்மகள்தான் உமையோ அன்று செவிடோ அனந்தலோ ஏமப்பெருந்தையில் மந்திரப்பட்டாளோ. மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோரிம்பாவாய். தோழிமார்களை எழுப்புற பாசுரத்துல நான்காவது பாசுரம். இதுக்கு முன்ன பல பிரகாரமான அடையாளங்கள்லாம் சொன்னான். உடன்பிற்கு அடையாளம், பட்சிகளை கொண்டு ரெண்டு அடையாளம், ரிஷிகளும் யோகிகளும் முனிவர்களும் யோகிகளும் ஹரிஹரிஜின்னு சொல்லக்கூடிய ஒரு அடையாளம், சங்கத்வனியை கொண்டு ஒரு அடையாளம், ஆணித்தன் பட்சி. அதுக்கு அடுத்தது போன பாசுரத்தில் எருமைகள், அவைகள் பால் கறப்பதற்கு முன்னாக எல்லா இடத்துலையும் அவுத்து விட்டு அந்த பனிப்புல் மேயறத ஒரு அடையாளமாக சொல்லி சொன்னான். இவர்கள் தயிர் கடையிறத ஒரு அடையாளமாக சொன்னான். கீழ்வானுமே விழுத்து போச்சு, கழுக்க விழுத்து போச்சு, இன்னும் தூங்கலாமான்னு சொல்லி எழுப்புவார். இப்படி அடையாளங்களை சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்பாதம், ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிற மாதிரி இருக்கிற ஒரு பாசுரங்கள். இந்த பாசுரங்களில் பார்த்தோம்னா உள்ள இருக்கிறவாளுடைய வார்த்தை நம்ம அனுமானம் பண்ணிக்கணும், வெளியில இருக்கிற வார்த்தையினால இந்த பதில்னால கேள்வியை நம்ம தீர்மானம் பண்ணிக்கணும். இப்படி இது வரைக்கும் ஆச்சு. அடுத்ததாவது நாலாவது தோழி. இந்த தோழி எப்படிப்பட்டவளாக இருந்துட்டுருக்கா அப்படின்னு பார்க்கணும். கிருஷ்ணனிடத்துல பரத்தை சமர்ப்பிச்சுட்டா, சமர்ப்பிச்சுட்டு இனிமே நமக்கு என்ன இருக்குன்ற மாதிரி இருந்துட்டுருக்கவா. பெண்கள் மூணு விதமான ஒரு இருக்கிறவா. அந்த மூணு விதத்துல சில பெண்கள் எப்படி இருப்பான்னா, அத்தையே நினைச்சுட்டு ஒரே பரபரப்போட சந்தம்பத்தோட இருந்துட்டு இருப்ப. அதாவது அந்த கணவனுடைய பிரிவை தாங்காமல் எப்ப சேரப்போறோம் எப்ப சேரப்போறோம்னு அத்தையே சொல்லி சொல்லி அலத்திண்டு இருந்துட்டு இருக்கவளா, இப்படி சில பேர் இருப்பா. ரெண்டாவது பிரகார் அது எப்படின்னு கேட்டோம்னா, இது திருமங்கையாழ்வார் மாதிரி. திருமங்கையாழ்வார் எம்பெருமானிடத்துல ஒரு பெரிய பிரேம பக்தியோடு இருந்துட்டுருக்கார். அவர் மடலூர்கிறார், பெருமாள் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அவர் நாயிக்கா பாவத்தை ஆசிரியிச்சு, இவனும் எனக்கு கல்யாணம் நீங்கள் பண்ணி வைக்கலன்னா நான் உயிரை மாய்த்து கொள்வேன் என்று சொல்லுகிறார். அப்போ அறற்றார், எப்படி சேர்றது பெருமாளோட, என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது அப்படின்னு. காராறு திருமேனி காணுமளவும் போய் சீராறு திருவேங்கடமே திருக்கோவலூரே மதல் கட்சி ஊரகமே பூர பேரகமே காராக திருமேனி காணுமளவும் போய்
இப்படி நிலமேக சாமலனாக இருந்திருக்கிற அந்த எம்பெருமானை காண்பதற்காக ஒரு ஊர்ல ரெண்டு ஊர்ல போல நான் எங்கெங்கயோ சுத்தி சுத்தி பாக்குறேன், எல்லா இடத்துக்கும் போறேன் நானே அப்படின்னார். காரார் கதல் கச்சு சீராறு திருவேங்கடமே திருக்கோவலூரே. சிறிய கல்யாண குணங்களையுடைய திருவேங்கடத்துக்கு போய் பாக்குறேன், திருக்கோவலூர்ல போய் பாக்குறேன். மதல் கச்சு ஊரகமே பேரகமே பேராமர திருத்தான் வெள்ளரையே விற்காவி பேராலி தன்கால் நரையூர் திருப்புலியூர் ஆராமம் சூழ்ந்த வரங்கம் கணமங்கை காதார் மணி நிற கடனூர் விண்ணகரம் சீரார் கணபுரம் சேர திருவிழுந்தூர் காரார் குடந்தை கடிகை கடன் மல்லை ஏறார் உழில் சூழ் இடவந்தை நீர்மலை சீராரும் மாலிரும் சோல திருமோ பாரோர் புகழும் பதறிவுரை. இப்படி இத்தனை திவ்ய தேசங்களை வரிசை வரிசையா அடைக்கிட்டேன். அடிக்கிட்டு ஊராய வெள்ளியம் ஒழியாமே நானவனை ஓரானை கும்புசித்து ஓரானை கொள் விடுத்த சீரானை. அவன் எப்பேற்பட்டவன் அவனை பத்தி சொல்ற, ஒரு யானையை ரட்சணம் பண்ணி ஒரு யானையை அழித்தவரவர். செங்க நடியானை தேந்துழாய் தாரானை தாமரை போல் கண்ணானை பேராயிரமும் பிதற்றி. இப்படி அந்த எம்பெருமானை ஆயிரம் திருநாமங்களையும் சொல்லி பிதற்றம். இது அறற்றது. இது ஒரு சில பெண்களுடைய சுவாவம். இன்னும் சில பெண்களுடைய சுவாவம் எப்படின்னு கேட்டா, அவனுண்ட ஒரு பேசிக்கிறது, சொன்னாக்க அவன் வர சொல்லி சொல்றது, வந்தாக்க வரச்சு சொன்ன சமயத்துக்கு வரலைன்னு வச்சுக்கோங்க, அவனுண்ட ஒரு கோபத்தை காண்பிக்கிற மாதிரி. உண்மையாக பிரீத்தி இருக்கும், அந்த பிரீத்தி இருந்தா கூட அந்த வெளிப்படத்தச்சே வந்த உடனே சந்தோஷம் வந்துட்டியா அப்படின்னு சொல்றது கிடையாது. சொன்ன உடனே வந்து சொன்ன வேலையில வரலன்னாக்க அவன்கிட்ட கோபத்தை காண்பிக்கிறது. அந்த கோபத்தை காண்பிக்கிறதுலயே ஒரு அழகு. அந்த மாதிரி இருக்கிறது சில பேர். ராதே கிருஷ்ணனிடத்துல ரொம்ப பிரீத்தியோட இருந்துருக்கா. ஒரு நாள் கிருஷ்ணன் சொல்றாராம் அந்த ராதையனுடைய தோழியை பார்த்து, நான் இன்னைக்கு ராதைய வந்து பாக்குறேன், ஒரு மரத்தை சொல்லி அந்த மரத்தடியில அவரை இருக்க சொல்லு சொல்லி சொல்றாளா கிருஷ்ணன் சொன்ன உடனே. அவளும் போய் சொல்லிருக்கா. உடனே சொன்ன உடனே அன்னை தினத்துல ராதையும் அந்த மரத்தடியில நின்று இருக்கா. அந்த ராத்திரி மொத்தம் அந்த மரத்தங்கழியே நின்று இருக்கா. ரஜனி வரவே இல்லை, கிருஷ்ணன் வரவே இல்லை. சரி போனா போயிட்டு போறேன். மறுநாள் பாட்டுக்கு ராதா ஆத்துக்கு போயிட்டா. அந்த பணியில ராத்திரி மொத்தம் நின்றதுனால ஒரு கோபம், கிருஷ்ணன் தன்னை ஏமாத்திட்டதா கோபம். மறுநாள் கிருஷ்ணன் சொல்றாராம், இன்னும் அதே தூது வந்துட்டே, நேத்து என்னமோ எங்காத்துல என்ன விடாத போயிட்டா, இன்னைக்கு எப்படியானா அவள்கிட்ட ஏமாத்திட்டு நான் இன்னைக்கு ராத்திரி அதே இடத்துல அதே வந்து பாக்குறேன்னு சொல்லிட்டு நாம போகலாம், கட்டாயம் இருக்கலாம் சொல்லுது. அத போய் அந்த தோழி ராத்திரின்ட்ட சொன்னாலாம். மறுநாள் ராத்திரி இவளுக்கு கோச்சிண்டு இருந்தாள்னாக்க போகாதையே இருந்திருக்கலாம். ஆனா இவ அங்க போயிருக்கா, போயிட்டு அங்க நின்றுருக்கா. நின்றுட்டே கிருஷ்ணன் வரைறான். கிருஷ்ணன் வந்த உடனே அவரை பார்த்து இவ கோச்சிண்டு சொல்றாளாம், ரஜனி ஜனித குரு ஜாகர கஷாயித மலக நிமேஷம் வகதி நயன மனுராகமிவுதித ரசாபிநிவேசம். இது கண்ணல கண்ணனிடத்துல இருக்கிற பிரீத்தியோட கூட பிரீத்தியை எப்படி தாங்கிட்டு இருக்காளோ அந்த மாதிரி இங்க ஒரு ரசத்தை ஒரு அபிநேசத்தையும் வெளியில காண்பிக்கிறாளாம். எப்படிப்பட்டதாக இருந்துருக்குன்னு பாருங்க. அந்த கண்ணன் வரச்சே கண்ணனை பார்த்து சொல்றாளாம், கண்ணா எங்கிட்ட வராத அப்படின்னு. இப்படி வராதேன்னு சொல்லி சொல்லச்சே இவளே இங்க வந்திருக்க மாட்டான். யா ஹரிஹரி யாகி மாதவா யாகி கேசவா மாவத கைதகவாதம் தாமனு சரசர சீருகலோச்சன யா தவ ஹரதி விஷாதம். ஹரிஹரி யாகி மாதவா யாகி கேசவா மாவத கைதகவாதம். கண்ணன் சொல்றேரா, நான் என்ன வேணும்ட்டா நேற்று வராத இருந்தேன், உன்னை கஷ்டப்படுத்தணும்னா எனக்கு எண்ணம், உன்னிடத்துல இருந்த பிரீத்தியினாலதான் நான் உன்னை வர சொன்னது, என்ன பண்ணுவேன் நேற்று மொத்தம் இந்த கோபுரம் யாரும் வெளியே போக மாட்டேன்ட்டா
என்னை ரூம்ல போட்டு அடைச்சிட்டா அவளை விட்டு நான் என்னால எங்கேருந்து மீறி வெளில வர முடியும், என்னால வர முடியல அப்படின்றான் கிருஷ்ணன். அத பார்த்து சொல்ற, யாகி மாதவா யாகி கேசவா மாபத கைதகவாதம், மாதவா கேசவா நீ போய் சேரு, எங்கிட்ட போய் இந்த பசப்பு வார்த்தை எல்லாம் சொல்லாத, எதிர நிக்காத. தாமனு சரசர சீருகலோச்சன யா தவஹரதி விஷாதம், உன்னுடைய சிரமத்தெல்லாம் யார் போக்கடிக்கிறாரோ அவ பின்னாடி போய்க்கோ, என்கிட்ட வராத. அங்க கூட வெயிற்ச கூட அவ சொல்ற வார்த்தை பாருங்கோ, அரசீருகலோச்சனா தாமரைப்பூ போல்ற திருக்கண்களை உடையவனே நீ நேற்று எல்லாம் யாரோட இருந்துடைய போய் என்கிட்ட வராத சொல்லி சொல்றான். அவன் மறுபடியும் சொல்றான், உன்னை பார்த்தாலே தெரியறது, சில பேரை பார்த்தாலே நல்ல மனுஷன்னு தெரியும், சில பேரை பார்த்தோம்னா கெட்ட மனுஷன்னு தெரியும், பார்த்தாலே ஒரு இம்ப்ரெஷன் வரும். அந்த மாதிரி இவ சொல்றாளாம், இப்போ உன்னை பார்த்தாலே தெரியறது நீ எப்படிப்பட்டவன்றது. பகிரிவ பலின தரம் தவ கிருஷ்ண மனோபி பவிஷ்யதி நோனம் கதமத வஞ்சயசேச்சன மனுகத மதமகர ஜ்வர ஜ்வரமல்தனுஹூனம் ஜ்வரதூனம். பகிரிவ மலின தரம் தவ கிருஷ்ண மனோபி பவிஷ்யதி நோனம். ஜெயதேவ சொல்ற வார்த்தை இது அஷ்டபதி இல்ல, உன்னுடைய சரீரம் வெளியில எப்படி கருப்பா இருக்கோ அந்த மாதிரி உங்க எண்ணமும் கருப்பா தான் இருக்குன்னு இருக்கும். தவ கிருஷ்ண மனோபி பவிஷ்யதி நூனம், பார்த்த உடனே தெரியறதுப்பா எண்ணம் கருப்பா இருக்குன்னா நல்ல எண்ணத்தோட இல்லைன்னு அர்த்தம். வெண்மை தூய மனசாக இருக்கிறதுன்னு சொன்னோம்னா அது வெண்மைக்கு சேர்த்து சொல்ல, கருப்பு சொன்ன கருப்பு சொன்னோம்னா அதுக்கு விபரீதத்தை சொல்ல முடியாது. அப்படிப்பட்டவன் நீ, நீ போய் என்ன என்னது ஒரு அபல ஒரு பெண் என்ன போய் இப்படி வஞ்சனை பண்றியே, உன்னிடத்துல நான் ஈடுபட்டேன்றதுக்காக தானே இப்படி வஞ்சனை பண்ற, போய் சார் போய் சார் என்கிட்ட வராத வராத அப்படின்னு சொல்லி சொல்றாளாம். ஹரி ஹரி யாகி மாதவா யாகி கேதவா மாபத கைதகவாதம் தாமனு சரசர சீருகலோச்சன யாத்தி விடாதம். என்னுடைய பந்தும் கொழலும் நம்மாழ்வாரும் இதே மாதிரியான ஒரு சன்னிவேசத்தை ஏற்படுத்துற, அதாவது ஒரு தோழி மாறத்துல கிருஷ்ணன் வர்றாரு, இவ அந்த புறத்துல இருக்கா, அங்க வர இவ தனியா ஒரு அந்த புறத்துலேருந்து கூட ஒரு லதா கிரகத்துல இருந்துருக்கா, அந்த லதா கிரகத்துல இருக்கச்சே கிருஷ்ணன் வர்றாரு, கிருஷ்ணன் வர்றச்சு ஒவ்வொன்னா பார்த்துட்டு இருக்காரு, இவள் விளையாடின்னு இருக்கிற பந்தை எடுத்து அவர் கையில வச்சுக்கிறாராம், கிட்ட வர்றதுக்கு பயமா அத பந்தை எடுத்து கையில வருகிறச்சே, என்னுடைய பந்தும் கழலும் தந்து போ நம்பி என்ன சொல்றாளாம், என்ன என்னமோ பிடிக்காது என் பந்தை என்னத்துக்கு நீ பிடிச்சிட்டு இருக்க, இத கொண்டு கொடுத்துட்டு போய் சேரலாப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாராம். அப்படி ஒருத்தர் நெருங்கி வரச்சே அவளிடத்துல இருக்கிற ஒரு பிரேமையினால இவால ஒரு பொய்யான ஒரு கோபத்தை வெளிப்படுத்தி போன்னு சொல்றது இருக்க, இது ரெண்டாவது கேட்டகரி. மூணாவது கேட்டகரி என்ன அப்படின்னு கேட்டா, இது என்ன நம்ம நமக்கு என்ன பரம் இருக்கு, அவரிடத்துல பரத்தை சமர்ப்பிச்சிட்டோம், அவ எப்படி நம்மளை அழைச்சும் போறாளோ அழைச்சும் போட்டோம், நாம பாட்டுக்கு நிம்மதியா இருந்துட்டு இருக்குமே அப்படின்னு சொல்றது. ஒரு ஆத்துல பிறகு பெரிய விசேஷம் நடக்கிறது, அது பெரிய விசேஷம் நடக்கிறது, சில பெண்கள்லாம் என்ன பண்ணுவா, இதுக்கு என்ன பண்றது என்ன பண்றது, நம்ம போய் இத்தை வாங்கிட்டு வரணும் அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோமான்னு சில பேர் இது பண்ணிட்டு இருப்பா. இன்னும் சில பெண்கள்லாம் என்ன பண்ணுவா அப்படின்னா, இவ்வளவு காரியம் நடக்கிறது நீங்க பாட்டுக்கு வாய்மூட்டு உட்காந்துட்டு இருக்கீங்களேன்னு தன்னால முடிஞ்ச வரைக்கும் பசங்களையும் ஆம்பளையும் வெசி தீர்த்துருவா. இது ரெண்டாவது கேட்டகரி. மூணாவது கேட்டகரி என்ன பண்ணுவார்னா, நமக்கு என்ன வேண்டி கிடக்கிறது, அவ சாமான் வாங்கி வந்து போட்டா நம்ம தள்ளி பண்ணி சாதம் போட போறோம், இதை பத்தி நம்ம என்னத்துக்கு விசாரப்படுறோம், அது காரணமும் இது இல்லையேன்னு என்னத்துக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கிறதுன்னு வாய்மூண்டு இருக்கிறது. இப்போ மூணாவது கேட்டகரியில இருக்கிற பொண்ணை எழுப்புறா, இவ எப்படி சீதா பிராட்டி மாதிரி, சரைஸ்து சங்குலாங்கிருத்தா அலங்காம் பரபலார்த்தனா சதம் பவேது. ஹனுமா அசோகவனத்துல பிராட்டிய சந்திக்கிறார், பிராட்டியை சந்திச்ச உடனே அது பிராட்டி சொல்ற, தம் பத்மதலபத்ராட்சம் சிம்ம விக்ராந்த காமினம் தன்யா பசியந்தி மேநாதம் கிருதஜம் பிரயவாதினு, அது தாமரைப்பூ போன்ற திருக்கண்களை உடையவரும் சிம்மம் போன்ற நடையை உடையவருமாக இருந்திருக்கிற ராமனை யாரெல்லாம் பாக்யம் பண்ணிருக்காளோ அவெல்லாம் பார்த்துட்டு இருக்கா, நான் பாப்பம் பண்ணவளாக இருந்துட்டு இருக்கேன், நான் இப்ப அவனை பார்க்க முடியாத அவனுடைய பிரிவுல இந்த லங்கையில சிரமப்பட்டு இருக்கேன்னு சொன்னாலாம். அதுக்கு ஹனுமான் சொன்னேரான்,
ஒரு கஷ்டம் கூட வேணாம், ஒரே நிமிஷம் அடுத்த கணத்துல உன்னை கொண்டு போய் ராமனிடத்துல விட்டு வர்றேன். சிரிக்கிறாளாம், என்ன என்ன நீ இவ்வளவு உண்டு இருக்கிறீவ்ளா, இவ்வளவு பெரியவளா இருக்கு, என்ன போய் கொண்டு விட்டுறேன்னு சொல்றியே, நீ குரங்கு புத்தியே காமிச்சிட்டே அப்படின்ட்டு. நவம் பரிபவம் கிருத்தம்ன என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டாளுன்னு ஹனுமார் சொன்னேரான். உடனே பார்த்தேரான் பெரிய தன்னுடைய உருவை காண்பிச்சேரான், இவ்வளவு உருவோடு போறேன் நீ என்ன ஆயிடுச்சுப்போ, நாய்க்கும் போறதுக்கு எனக்கு சக்தி இருக்கு, என் முதுகில் ஏறிக்கோ, நான் உன்னை கொண்டு விட்டு விடுறேன்னு சொல்றேன். உன்னோட வரமாட்டேன். அதுக்கு மூணு காரணத்தை சொல்றேன். முதல் காரணம், இது முதல்ல இந்த மாதிரி நீ சின்னவனா இருக்கேன்னு அது இல்லை பெரியவனா ஆயிட்டேன் அப்படின்றது. ரெண்டாவது, உன் பின்னாடி ஏறி வந்தோம்னாக்க எங்கேயான சமுத்திரத்துல சமுத்திரத்துல நான் விழுந்துட்டேன்னா என்ன பண்றது, இது வீணா போயிடும், ஆகையில நான் வரலன்னாலாம். ரெண்டாவது, நீ பரபுருஷனாக இருந்துட்டு இருக்க, உன்னுடைய சத்தம் எனக்கு கூடாது, ஆகையால் நான் வரல. ராவணன் மாத்திரம் என்ன பண்ணி வந்தான், உன்னை தூக்கிட்டு தானே வந்தான் அப்படின்னா, அந்த பரபுருஷ பருஷன்றது இருக்க அனிச்சையாக தான் வேணும்ட்டு இல்லாமல் அது அந்த மாதிரி நடந்த அனிச்சையா தான் எதிர்பார்க்காமல் தன்னுடைய ஒரு இச்சை இல்லாமல் விருப்பம் இல்லாமலே நடந்ததுன்னா அதனால தோஷம் இல்லை. அதையில ராவணன் தூக்கி வந்தது தன்னுடைய அனிச்சைனாலதான் நடந்தது தவிர இச்சையோட நடக்கல, அதில் அதுல தோஷம் இல்லை. மூணாவது காரணம் என்ன கேட்டேன், வீரன் அசகாயசூரன் அனபாய சாகசன் எல்லாம் சொல்லக்கூடிய ராமபிரானுக்கு அந்த ராமபிரானுடைய மனைவிய ஒரு ராட்சசன் தூக்கின்னு போயிட்டான். அந்த தூக்கின் போன மனைவிய ராட்சசன் இடத்துல இருந்து ராமனால மீட்க முடியல, மீட்க முடியல, ஏதோ ஒரு குரங்கு தூக்கி வந்தது அந்த மாதிரி ஒரு அவப்பெயர் வாண்டான். அந்த தசரத சக்கரவர்த்தியினுடைய குமாரனுக்கு சக்கரவர்த்தி திருமகனுக்கு அப்படிப்பட்ட ஒரு அவப்பெயர் வாண்டான். அவரே சேத்து பந்தம் பண்ணி எல்லா சேனையும் திரட்டி வந்து சரயிஸ்து சங்குலாங் கிருத்தாலங்காம் பரபலார்த்தனா மன்னயேத்யதி காகுஸ்தா தத்தஸ்ய சதிருஷம் பவேத். என்ன கணக்கு அவர் அழைச்சும் போனேர்னாக்கா, ராவணனை அழிச்சு கும்பகர்ணன் அழிச்சுலாம் அழிச்சு என்ன அழிச்சுட்டு போனேர்னாக்க, இலங்கை பாழாளாக படகுறதானுக்கு இலங்கை பொடிபொடியாக ஆகும்படியாக அப்படிப்பட்ட எம்பெருமான் அப்படி பொடிபொடியாக பண்ணி என்ன அழிச்சு போனேர்னாக்க, தத்தஸ்ய சதிருஷம் பவேது. வீரன் சூரன் அனபாய சாகசன் அப்படின்னெல்லாம் பேர், அசகாய சூரன் எல்லாம் பேர் எடுத்த ராமனுக்கு அது ஏற்றமுடையதாக இருக்கும். அதை விட்டு குரங்கு பின்னாடி போய் சென்ற அது ராமனுக்கு இருக்கு, ஆகையால நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு வரலாம். அந்த மாதிரி இங்க இருக்கிறவோ உள்ள படுத்துட்டு இருக்கவோ எம்பெருமான இடத்துல மரத்தை சமர்ப்பிச்சுட்டேன், இனிமே அவனுடைய வஸ்துவாக ஆயிடுச்சு, அவனுடைய வஸ்துவை ரட்சணம் பண்றதுன்றது அவனுடைய பொறுப்பாயிடுத்து, அவனுக்கு கிருஷ்ண சம்ஸ்லேஷன் தனக்கு இவளுக்கு சம்ஸ்லேஷத்தை கொடுக்கணும்னு சொன்னான்னாக்க நினைச்சான்னாக்கா அவனே வந்து கொடுக்கட்டும், நாம என்னத்துக்கு போய் ஆரோச்சின்னு இருக்கிறதுன்னு ஒத்தி படுத்துட்டு இருக்காளாம். அவளை எழுப்புறாளாம், தூமணி மாடத்து சுற்றும் விளக்கறிய தூமணி மாடத்து, அவள் படுத்துட்டு இருக்கா. படுத்துட்டு இருக்கிறது ஒரு பரிசுத்தமான மாடம், பெரிய அரண்மனையா, அது தூமணி மாடம் என்பதாக சொல்லுகின்றார். தூமணி மாடம், தூமணின்னு பரிசுத்தமான மாடம்னு ஒரே வார்த்தை. இது கண்ணனே கட்டி கொடுத்த வீடு, அந்த கண்ணன் கட்டி கொடுத்த வீடா போயிட்டு அப்படின்னால பரிசுத்தமான நவரத்ன கற்களை கொண்டு வீடு மட்டும் கட்டி கொடுத்துருக்காராம், வீடே கட்டி கொடுத்துருக்காராம். இவருக்காக வீடு கட்டி கச்சே அத்த ஆழ்வார் சொல்றார், மங்களாசாசனம் போன்ற துவளில் மாமணி மாடமோங்கு தொலைவில் இமங்கலம் தொழுமிவளை நேரினே அன்னவீரு உமக்கு ஆதையில்லை விடுவினோ தவள ஒன்றங்கு சக்கரம் என்றும் தாமரை தடங்கண் என்றும் குவளையொன் மலர் கண்கள் நேர் மல்க நின்று நின்று குமிருமு. ஆழ்வார் பாசுரம், அற்புதமான பாசுரம். ஆழ்வார் நாயக்கா பாவத்தை ஆசிரியிருக்க, ஆழ்வாருடைய நிலைய ஆழ்வாருடைய தாயார் ஸ்தானத்துல இருந்துட்டு இருக்கவோ சொல்லி சொல்றாளாம்.
இவளில் மா மணிமாட மொங்கு தொலைவில்லை மங்களம் தொழும் இவளை. இவள் யாரு? நாயிகா பாவத்து ஆசிரியக்கோ துவளில் மாமணி மாடத்தோட இருந்திருக்கிற தோஷத்தை தோஷம் நீக்கி இருந்திருக்கிற கற்களாலே நவரத்னங்களாலே கட்டப்பட்ட மாடத்தை உடைய தொலைவில் இமங்கலத்தை தொழுகின்றாள் என்பதாக சொல்லுகின்றது. இது தோமணி மாடம் இவள்து, எம்பெருமாந்து துவளில் மணி மாடம். இது ரெண்டுத்துல இந்த துவளில்னு சொல்றதுனால தோஷம் இருந்து தோஷத்தை நீக்கி அப்புறம் கட்டினதாக இருந்துருக்கு. தூமணி மாடம்னு சொல்லச்சு எடுக்கச்சே தோஷமே இல்லாததாக இருந்துருக்கு. ரத்னங்கள்ல தோஷம் இருந்ததுனாக்க அது விபரீதம். என்ன மணிமந்திரோஷதம்னு மூணு சொல்றது, ஒருத்தனுக்கு எதனா ஒரு சிரமம் ஏற்பட்டதுன்னா அந்த சிரமத்தை போக்கடிக்கிறதுக்கு ரத்னங்கள் ரத்னக்கல்ல போட்டுக்கிறது, மந்திர ஜபம் பண்றது, ஔஷத சேவலம் அதாவது மருந்து சாப்பிட்றது, இது மூணுக்குமாலையும் அது குணப்படுத்த முடியும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அந்த மணியை உபயோகப்படுத்தச்சு, மணின்றது ரத்னம், அந்த ரத்னங்களை உபயோகப்படுத்தச்சு அதில் தோஷம் இல்லாத ரத்னங்களும் உபயோகப்படுத்தணும். வைரத்தோடு போட்டுக்கிறான்னாக்கா வெறும் பார்த்து எத்தையோ கொடுக்குறான்னு கொடுத்த உடனே வாங்கிக்கூடாது. அது பூரிப்பாக இருக்கிறதெல்லாம் செகண்டரி, முக்கியமாக இருக்குன்றிருக்கிறது என்னன்னு கேட்டாக்கா அந்த வைரத்தில் தோஷம் இல்லாததாக இருக்கணும். அதுல கருப்பு ரேகையோ சேப்பு ரேகையோ அதெல்லாம் இல்லாத நல்லா இருக்கிறதாக இருக்கணும். அந்த தோஷம் இல்லைன்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டு தீர்மானம் பண்ணிட்டு அதை உபயோகப்படுத்தணும். இது தூமணி மாடம் எடுக்கச்சேயே பரிசுத்தமாக இருந்திருக்கிறது. தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய தூமணி மாடம் அவரது துவளில் மணி மாடம். இதுக்கு வியாக்கியானத்துல சொல்லச்சு ஒரு சுவாரஸ்யமான ஒரு அனுபவத்தை சொல்லியிருக்க. இவளுடைய நிலை நித்தியசூரிகள் போன்றது, அவருடையது அந்த திருமாளிகை, திருமாளுடைய திருமாளிகை முக்தர்களுக்கு போல்றது என்றார். முக்தர்களுக்கும் நித்தியசூரிகளுக்கும் உண்டான வித்தியாசம், இந்த ஜீவாத்மாவை மூணு விதமாக பிரிக்கிறார், பத்த முக்த ஜீவன் என்பதாக. பத்தர்கள் இன்னும் சம்சாரத்திலேயே ஓடிட்டுருக்கவா பத்தர், முக்தால்னா அனாதிகாலம் இந்த சம்சாரத்துல இருந்துட்டு ஏதோ ஒரு ஆச்சாரிய கட்டாட்சத்தினால எம்பெருமான் இடத்துல பக்தியோ பிரபத்தியோ பண்ணி அதனால மோட்சத்தை அடைகிறவா. நித்யான்றவா அனந்தகருட விஷ்வசானால் போன்றவர்கள் எப்பவுமே பகவத் அனுபவத்தை பண்ணிட்டு இருக்கிறவா. இப்போ தூமணி மாடம்னு சொல்லிட்டு எடுக்கிட்டே பரிசுத்தமாக இருந்துருக்கு, நித்யாள் மாதிரியாக இருந்துருக்கு. துவளில் மணி மாடம்ன்றது பார்த்தோம்னா ஒரு காலத்துல சம்சாரியாக இருந்து இந்த பிரகிருதி மண்டலத்துக்குள்ள ஒழண்டு இருந்து எம்பெருமானுடைய கட்டாட்சத்தினால அது நீங்கி இப்போ முக்கால ஹாவுகான்னு சாமகானம் பண்ணிட்டு எம்பெருமான அனுபவிக்கிறவாள்னு சொல்லி சொல்றாளே அவளுடைய ஸ்திதிய சொல்லும்படியாக இருக்கு. இப்படி தோமணி மாடமாக இந்த மணி மாடத்துல அவ மாடத்துல படுத்துட்டு இருக்காளாம். படுத்துட்டு இருக்கிறதும் எப்படி படுத்துட்டு இருக்கான்னு பார்க்கணும். சுற்றும் விளக்கெரிய எல்லா பக்கத்துலயும் வழக்கெறியதான். இது என்னது பத்துன்னு லைட் எல்லாம் அனுப்பிச்சிட்டு வெறும் குட்டியா நைட் லேம்ப் வச்சுட்டு தான் படுத்துக்கிற வழக்கம். இவள் என்ன பண்றான்னாக்கா எல்லா பக்கத்துலயும் வழக்கோட பொறுத்துட்டு இருக்காளாம். இது பொறுத்துட்டு இருக்கிறதுக்கு காரணம், இந்த சுற்றும் விளக்கெறிய பொறுத்துட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன என்ன? இதை பொறுத்துட்டு இருக்கிறதுக்கு எப்ப வேணா கிருஷ்ணன் வருவே. அந்த கிருஷ்ணன் நம்ப கிருஷ்ணனோட இங்க இந்த மணி மாடத்துல கிருஷ்ணனோட இப்படி உலாசனம் அதுக்காக பொறுத்துட்டு இருக்கான் அப்படின்னா வகல் போல மாணிக்கம் போல இருக்கான். அந்த மாணிக்கத்தினுடையனால பகல் போல ஆயிடுச்சு. அது மாத்திரம் இல்ல அங்க அது நடுவுல மங்களார்த்தமாக ஒரு விளக்கும் வச்சிருக்கான். இதுவே நல்ல வெளிச்சமா இருந்துருக்கு. இதுக்கு மேல விளக்கு என்னத்துக்கு அப்படின்னு கேட்டேன், இது மங்களத்துக்காக. நாவல் பக்கத்துல ஐயா சுவாமி எழுந்தருளியிருந்த அந்த சுவாமி முஷ்டானம்னா பஞ்சகால பாராயணம் திரு குடும்ப தேசிகன் ஆன்மீகம் பண்ணிருக்க அந்த ஆன்மீக கிரந்தத்துல எப்படி அனுஷ்டானம் பண்ணணும்னு சாச்சிருக்காரோ அதுலேருந்து ஒரு சில ஒரு துளி கூட வலுவாமல் இம்மால எழுந்திருக்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு
ராத்திரி யோகம்னு சொல்லக்கூடிய படுத்துக்கிற வரைக்கும் அவர் அதில் ஆன்மீகத்தில் சொல்லியிருக்கிறபடியான முக்கியான தாபம் பண்ணி இருந்தவர் அந்த சுவாமி. அந்த சுவாமி அவளை சேவிச்சவா அவர் பார்த்தோம்னா அதை சேவிச்சவாள் கண்டிப்பா நினைச்சுக்கலாம். சுவாமி ஜெயசிகனை சேவிச்சிருக்க முடியாது, ஏன்னா 750 வருஷம் முன்ன சுவாமி ஜெயசிகன் எழுந்தவர்கள் இருந்தார். அப்ப நமக்கு அந்த சுவாமி ஜெயசிகனை சேவிக்கிற பாக்கியம் இல்லை அப்படின்னு அவளுக்கு யாரெல்லாம் குறப்படுகிறாளோ அவள்லாம் இந்த சுவாமியை சேவிச்சாள்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரிதான் சுவாமி ஜெயசிகன் எழுந்தவர்கள் இருப்பார்னு நினைச்சிருக்கார். அப்படிப்பட்ட ஒரு அனுஷ்டானம், அப்படிப்பட்ட ஒரு ஞானம், வைராக்கியம் அப்படிப்பட்ட சுவாமி. அதாவது இந்த மாதிரி நிறைய சுவாமிகள் எழுந்தவள் இருந்தா அடியனுடைய அனுபவத்தினால இங்க விண்ணப்பம் பண்ணிக்கிறேன் தானே. இது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விசேஷம் இருக்கும். அந்த மாதிரி அந்த சுவாமியினிடத்துல அடியனுக்கு இருந்த ஒரு விசேஷத்தை இங்க விஜ்ஞாபனம் பண்றேன். இந்த ரொம்ப நாள் வரைக்கும் அந்த திருமாளிகையில கரண்டே இல்லாத இருந்தது. அப்புறமா கரண்ட் வந்தது, அதை போட்ட பிற்பாடு அந்த அப்பவும் என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டா சுவாமி அவுபாசனம் பண்ணுவார். அந்த அவுபாசனம் மோடையில ஒரு மாடம் மாதிரி ஒன்று அடிச்சு வச்சிருக்கோம் மரத்தால். அந்த மரத்தால் அடிச்சு வச்சிருக்கிறதுல ஒரு ஆள் விளக்கு ஏற்றி வச்சிருப்பார். இந்த விளக்கு தான் இருந்துட்டு இருக்க அந்த காலத்துலயாவது அந்த கரண்ட் இல்லாததுனால இது விளக்கு, அதுக்கப்புறம் அவுபாசனம் மோட மேல ஒரு பக்கத்துல விளக்கு ஏற்றி வைக்கிறதுன்றது ஒன்று இருந்திருக்கு. இப்ப எல்லாம் தான் கரண்ட் தான் இருந்துட்டு இருக்க, இதுக்கு ஒரு விளக்கு ஏற்றி வைக்கணுமா அப்படின்னா கேட்டாக்க ஆமா கட்டாயம் ஏற்றி வைக்கணும். இது மங்களார்த்தமாக ஏற்றி வைக்கிற விளக்கு, அந்த விளக்கெல்லாம் அதுல கணக்கு கிடையாதுரா, இது கட்டாயம் ஏற்றி வச்சுக்கணும்னு சொல்லி ஒரு அனுஷ்டானத்தை காண்பிச்சு கொடுத்தவர். பீதி பேரும் எப்படி நடந்துக்கணும்ன்றத காண்பிச்சு கொடுத்தவர் அந்த சுவாமி. சுற்றும் விளக்கெரிய எல்லா பக்கமும் அந்த கிருஷ்ணன் வந்தான்னா தன் கையை பிடிச்சுண்டு அவ உலாவுவதற்கு ஏற்றபடியாக எல்லா பக்கமும் விளக்கு எரியறதான். அந்த விளக்கு எரியறது தெரியறது எப்படி இருக்குன்னா இவாளுக்கு எப்படி தெரியறது, இது மாணிக்க குப்பி போல இருந்துட்டு இருக்கான். மாணிக்க குப்பி இருந்துன்னாக்க இது உள்ளக்கு உள்ள இருக்கிறது தெரியாது, ஆனா வெளியில மாத்திரம் தெரியும். உள்ள அந்த மாதிரியாக இவளுடைய பிரகாசம் இருக்கு பாருங்க, இது எல்லா பக்கமும் தெரியறது என்பதாக சொல்ற. தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய, வெளியில் இருப்பவருக்கு விளக்கு தெரியாது அப்படின்னா அது ஒரு விளக்கு எல்லா பக்கமும் விளக்குற மாதிரி தெரியறதுன்னு சொல்லி சொல்ற. இப்படி கிருஷ்ணனோட உலாவதுன்றது எதுக்கு பாதுகாசத்துல சொல்ற ரங்கநாதன் அந்த ஸ்ரீதேவி பூதேவி இவ ரெண்டு பேர் கையை பிடிச்சிட்டு அந்த கொள்ளடக்கரையில காவேரி கரையில உலாவரையறாம். அதை நித்திய சூரியெல்லாம் வந்து சேவிக்கிறாளாம். அந்த உலா வரச்சே பத்தி உலா பண்ண வரச்சே காலில் திருவடியில பாதுகையை சாத்திட்டு ஜல் ஜல்னு போறாம். இந்த சேவிக்கிறதுக்கு எவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்கணும்னு நித்திய சூரியெல்லாம் ஓடி வந்து இங்க வந்து சேவிக்கிறாளாம். கமபிகான கசிந்தோ வைகதே சங்கரந்தம் கலச ஜலதி கன்யா மேதினி தத்தஹஸ்தம், கலச ஜலதி கன்யா மேதினி தத்தஹஸ்தம். ஒரு கையில பெரிய பிராட்டி, ஒரு வேல பூமி பிராட்டி, இவ ரெண்டு பேரையும் கையில பிடிச்சுக்கிறான், கைய கோத்துட்டு இருக்கிறான். கனக சிந்தோஹோ சைகதே சஞ்சரந்தம், அந்த விரஜா நதியை காட்டிலும் பவித்திரமானதான் இது. அந்த காவேரியில இப்படி இவெல்லாம் ஒத்துனிஷம் அனுபவேஜம் பாதுகேஸ்வையதீனம். இப்படி அவர் பத்திவுலா நடத்துறது இருக்கு பாருங்கோ, இப்படி அந்த சஞ்சரிக்கிறது இருக்கு பாருங்கோ, அதுவும் உன்னுடைய அதீனமா போயிடுச்சு. நீ இங்க போலாம், இங்க வந்து இன்னைய தினத்துல இந்த பார்க்குக்கு போலாம், இந்த நதிக்கு போலாம், நீ சொல்ற எங்க சொல்றியோ அங்கதான் அவர் பெருமாளால போக முடியும், இல்லைன்னா போக முடியாது. உன் அதீனமாக இங்க வந்திருக்க. சுசரித பரிபாகம் சேவனீஜம், நம்மளுடைய நாம எத்தனையோ புண்ணியங்கள்லாம் பண்ணிருக்கோம், பாப்பம் பண்ற மாதிரி புண்ணியங்களும் பண்ணிருக்கோம். நாம பண்ணிருக்கிற புண்ணியங்களை புண்ணியங்களுக்கு பலன் கொடுக்கிற ஒரு தசை வந்த சமயத்துல அப்படிப்பட்டவர்களாலதான் இப்ப இந்த மாதிரி சேவையை சேவிக்க முடியும். சூரிபி சேவனீயம், சூரிகளாலே நித்திய சூரிகளாலே சேவிக்கக்கூடியதா இருந்துருக்கிற அந்த மாதிரி ஒரு அழகு இருக்கு பாருங்க. பெருமாள் பத்தி உலா வருகின்ற அழகு
அது நம்மளால சேவிக்கிறதுனா அதுக்கு பெரிய புண்ணியம் பண்ணிருக்கணும்னு சொல்லி சொல்ற. அந்த மாதிரி கண்ணன் எப்ப வருவேன்னு தெரியாது. அவர் வரைச்சு ஆமொத்தம் இருட்டா இருந்ததுனாக்க எப்படி கண்ணனை கைப்போத்து எல்லா பக்கமும் சுத்தி வர்றது? அதுக்காகவே வழக்கு ஏற்றி வச்சிருக்காளாம். சுவாமி தேசிகன் ஹம்ச சந்தேசத்துல ஹம்சத்தை பார்த்து சொல்றாராம், நீ இப்படி போகிறது மாத்திரம் எங்களை இதெல்லாம் போன பிற்பாடு ஒரு வரி காமிச்சுட்டு வர, இந்த துண்டீர மண்டலம்னு ஒரு மண்டலம் வர போறது தொண்டை நாடு, அந்த தொண்டை நாட்டுக்கு போங்கோ, பின்னர் தொண்டை நாடு சான்றோர் உடைத்து என்பதாக சொல்லக்கூடியது. அதுக்கு போனேன் காஞ்சின்னு ஒரு புண்ணிய நகரம் இருந்துருக்கு, அந்த புண்ணிய நகரத்துக்கு நீங்க போ, நீ போற வேலைக்கு போற வழியிலேயே அங்க வேகவதி நதி இருக்கும், அந்த வேகவதி நதியில தீர்த்தம் அடித்து நீ போ. அந்த போற வேலைக்கு தேவப்பெருமாள் சன்னதியில பெருமாளும் தாயாருமா சேர்ந்து அந்த தோட்டம் ஒண்ணு இருக்கும், அந்த தோட்டத்துல பத்து விழா நடந்துட்டு இருக்கும், அங்க நீயும் போய் ஒன்னால முடிஞ்ச கைங்கரியத்தை பண்ணு என்பதாக சொல்லுகின்ற. மத்வாசிக்கும் சின்னமாலம்பமானா திவ்யாஹஸ்தம் ததிதர கரண்யஸ்தலீலாரவிந்தா தேவஸ்திரீமான் யதிதயதி விஹரேதி ஸ்வைரமாராம பூமௌ வ்யக்தோ பாலவ்யஜனவபுஷா விஜஜேத்தம் த்வமேவ மத்வாசிக்தம் சரசிஜமிவ சின்னமாலம்பமானா. அப்படி கைய கோத்துக்கிறான். அன்று கையை கோத்து உடனே பெருமாளுடைய திருக்கையும் தாமர புஷ்பம் போன்ற கையை, அது தாயாருடைய திருக்கையும் தாமர புஷ்பம் போன்ற கையை, இந்த கையில அந்த அந்த செல்ல தேன் ஒழுகிறதாம். அந்த மாதிரி இது பிடிச்ச உடனே வேர்வை வருது. அந்த வேர்வை எப்பேற்பட்டதா இருந்துட்டு இருக்குன்னா தேன் வழிகிறது மாதிரி இருந்துட்டு இருக்கானோ அந்த தேன். பிறகு தேவ்யாஹஸ்தம் ததிதர கரண்யஸ்தலீலாரவிந்தா, ஒரு கையால பிராட்டிய பிறந்தது தாயார புடிச்சுக்கிறேனா, இன்னொரு கையால லீலாரவிந்தம் அந்த விளையாட்டுக்காக வச்சிருக்க ஒரு தாமர புஷ்பத்தை வச்சிருக்கேனா. இப்படி தேவஸ்ரீமான் யதிச யதி விஹரேது ஸ்வைரமாராம பூமௌ, தன்னுடைய தோட்டத்துல எம்பெருமான் என்ன பிராட்டி படிஜாண்டா பத்தினி அந்த கோவிலை விட்டு வெளில வரமாட்டார். ஆகையால அந்த ஏன்னா அங்க ஸ்ரீதேவி பூதேவின்னு சொன்னது அது இவா ரெண்டு பேரும் வரக்கூடியவா வெளில வரக்கூடியவா, ஆகையால ரங்கநாதன சொல்லிச்சு கொள்ளிடக்கரையிலையும் காவேரி கரையிலையும் அவர் சஞ்சரிக்கிறவள சொன்னார். இந்த இடத்துல இருந்து இருக்கிற மகாலட்சுமி தாயார் இருக்கோ இல்லையோ, தாயார் வெளில வரமாட்டாள் இல்லையோ, தாயார் தோட்டத்துலதான் இருந்துருப்ப, பெருமாளும் தாயாருமா அவருடைய தோட்டத்துக்குள்ளேயே இதுக்குன்னு ஏற்பட்ட தோட்டத்துக்குள்ளேயே இவ ரெண்டு பேரும் அந்த இடத்துல பத்து விழா வந்துட்டு இருப்பா. அந்த மாதிரி திசையில நீ போய் சேவிச்சியானாக்க நீ ஒரு காரியம் பண்ணணும் அதுக்கு அப்படின்னா, நீ எதிர நின்று உன்னுடைய தோகையினாலே அவருக்கு விசிறணும். அது காஞ்சிபுரத்துல சொல்லச்சு அவருக்கு விசிறணும் சொன்னதுக்கு காரணம் திருக்கச்சி நம்பிகளுடைய கைங்கரியம், திருவாலவட்டம் கைங்கரியம் திருக்கச்சி நம்பர். திருக்கச்சி நம்பி பெருமாளுக்கு அந்தரங்கராக இருந்து திருவாலவட்ட கைங்கரியம் பண்ணி அவரோட பேசினவர், அந்த கைங்கரியத்தை நீயும் பண்ணணும் என்பதாக சொல்லுகின்றார். இது இன்னைக்கும் மாசி மாசத்துல தவனோற்சவம்னு நடைபெறுகிறது காஞ்சிபுரத்துல. அந்த தவனோற்சவ சமயத்துல இந்த அஸ்தமன வேலைக்கு பெருமாளும் தாயாருமா தோட்டத்துல பத்தி விழா நடக்கும். அந்த பத்தி விழா நடக்கச்சே பெருமாளுக்கு முன்ன ஒத்த என்ன பண்ணுவான்னா, ஒரு பெரிய துணி அந்த புடவு மாதிரி வெள்ள துணியா இருந்துருக்கும், அந்த வெள்ள துணியினால நன்னா கொசுவி அத்த அப்படி விசிற மாதிரி இப்படி விசிறன்ட்டு போவா. அந்த விசிறது என்னன்னா சுவாமியினுடைய அனுபவம், சுவாமி ஹம்சத்துக்கு கட்டளை தேர அந்த மாதிரி இவ ஹம்சம் மாதிரி பெருமாளுக்கு பண்ணிட்டு இருக்கிறதா அர்த்தமாகுது. இப்படிப்பட்டதான ஒரு உலா வருவதற்கு ஏற்றதாக தன்னுடைய இடத்தை இப்படி பரிசுத்தமாக இப்படி எல்லா விதமான விளக்காக சுற்றும் விளக்கெரிய அப்படி வச்சிருந்தாளாம். சுற்றும் விளக்கெரிய ரூபம் கமழ துயிலன மேல் கண் வளரும்
தூபம் கமழ, தூபம் அந்த இடத்துல நல்ல வாசனை இறந்துருக்கு. அந்த தூபம் கமழ என்பதாக சொல்லுவேன். அந்த புகை வெளியில் பார்க்க போகிற மாதிரி இருக்கக்கூடாது. புகை பரிமளம் மாத்திரம், வாசனை மாத்திரம் இருக்கணுமே தவிர புகை இருக்கக்கூடாது. பெருமாளுக்கு கூட நாம அர்த்தம் பாத்தியம் ஆச்சமணியெல்லாம் சமர்ப்பிப்பாடு, கந்த புஷ்பங்கள் புஷ்பம் சமர்ப்பிச்சுட்டு தூபம் தீபம் சமர்ப்பிக்கணும். அந்த தூபம் சமர்ப்பிச்சு அது அப்படியே தணலா எடுத்துட்டு வரக்கூடாது, திட்டமா இருக்கிற தணல் இருக்கணும். அதுலேருந்து ஒரு இத்த சமர்ப்பிச்சோம்னாக்க அப்படியே குப்புன்னு போக அந்த உள்ளேயே அப்படியே இது பண்ணிட்டு வரக்கூடாது. இந்த பஸ் எல்லாம் போகச்சு சில பேர் என்ன பண்ணுவான், அந்த ஒரு துளி உண்டு போடுவான், அது போட்டா அந்த புகை மொத்தம் அடைச்சுன்றும், பஸ் மொத்தம் இதுவாயிடும். அவன் தள்ள மயில் தொகையை வச்சு எச்சோ பண்ணுவான் அந்த முஸ்லீம் எல்லாம். அந்த மாதிரி எல்லாம் இல்லாத அந்த புகைன்றது மெல்ல கொஞ்சமா வர மாதிரி இருக்கணுமா. தூபம் கமழ, இது தூபம் கமழ துயிலன மேல் கண் வளரும். அங்க பார்த்தா நல்லா வளக்கேற்றி வச்சிருக்கு, அப்படியே அந்த வாசனையா இருந்துருக்கு தூபம் கமம்ன்றது. அந்தக்கு மேல ஒரு படுக்கையா, அந்த படுக்கை மேல படுத்துருக்கியே அப்படின்னு அவளை பார்த்து எழுதக்கூடாது. துயிலன மேல் கண் வளரும், ஒரு குடிசையே தூமணி மாடமாக ஆக்க வல்லவன் யாரு, கண்ணன். அந்த கண்ணனுக்காக படுத்துருக்க, யாருக்காக பண்ணார் தூண் குடிசையை தூணு, குச்சேலருக்கு பண்ணார். குச்சேலர் வந்து பார்த்தாருனாக்க கண்ணனை சேவிச்சுட்டு வந்து பார்த்தார்னா அந்த குடிசை தூமணி மாடமாக எடுத்தான். அது பகவத் சங்கல்பம். அப்படி உனக்கு பகவத் சங்கல்பத்தினால உனக்கு மணிமாடம் அமைந்திருக்கு, பகவத் சங்கல்பத்தினால எல்லா பக்கத்திலையும் விளக்கேற்றி வச்சு கண்ணனுடைய வரவை நீ எதிர்பார்த்துட்டு இருக்க, நீ அந்த தூபமும் கமழ்கின்றது. இப்படி இதோடு இல்லாமல் துயிலன மேல் கண் வளரும், நேர்பாரையா நீ பாட்டுக்கு படுத்து தூக்கிற. மாம்மதியின் தெனிகளும் சேதனா சேதனாத்மகம் தொகையும் கரிகோபகரணம் வரத ஸ்ரீகிருத ஸ்வயம். நானு என்னை சேர்ந்தது எல்லாத்தையும் உன்னிடத்துல நான் சமர்ப்பிச்சுட்டேன். சேதனா சேதனாத்மகம் மதிய என்னுடையதுன்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற சேத்தனங்களும் அச்சேதனங்கள் உள்பட என்பதாக, சேத்தனங்கள் என்னுடையதுன்னு சொல்றதுக்கூடியதாக சொல்லக்கூடிய சேத்தனங்கள் மனைவி மக்கள் பசங்கள் இவெல்லாம் சேத்தனங்கள். அச்சேதனங்கள் வீடு தோட்டம் வயல் இதெல்லாம் அச்சேதனங்கள். எல்லாம் உன்னுடைய கைங்கரியத்துக்காகவே நான் சமர்ப்பிச்சுட்டேன், அந்த கைங்கரியத்துக்கு எப்படி உபயோகப்படுத்தணுமோ அப்படி நீ உபயோகப்படுத்திக்கோன்னு நாம நிச்சயம் ஞாக தசிக்கத்துல எம்பெருமான இடத்துல பிரார்த்தனை பண்றோம். அந்த மாதிரி இவ எம்பெருமான இடத்துல சரணாகிதி பண்ணவள். இவ சரணாகிதி பண்ணிருக்கிறதுனால என்னுடைய மாடமோ இப்படி விளக்கேற்றி வச்சிருக்கிற இந்த குத்தி விளக்கேற்றி வச்சிருக்கிறதோ எல்லாமே உன்னுடையதுதான், உன்னுடைய இஷ்டத்துக்கு இதை உபயோகப்படுத்திக்க வேண்டியதுன்னு அவர் நிர்பாரையா பட்டிருக்காளாம். துயிலனமே கண் வளரும், அந்த அணைமையில் தூங்கிக் கொண்டு இருந்திருக்கிறவள் என்பதாக சொல்லியிருந்தார். இப்போ எங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு அவஸ்தையா இருந்துருக்கு, உனக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்குன்னா எங்களுக்கு இருக்கிறது மென்மலர் பள்ளி வெம்பள்ளியால் ஒண்ணு. இது மலர் பள்ளியில போய் படுத்துண்டுமானா கூட கண்ணனுடைய விரகத்தினால விசலேஷத்தினால அது அப்படியே சுடப்பத்திக்கிறதான், நெருப்பு மேல படுத்துருக்க மாதிரி இருந்துருக்கான். உனக்கு என்ன அப்படின்னு கேட்டா பெருமாள் அந்த ஆதிசேஷன் மேல படுத்துருக்க மாதிரி நீ படுத்துருக்கியே, உன்ன என்ன சொல்றது அப்படின்னா கண் வளரும். நீ தூங்கின்றிருக்கேன்னு சொல்லலையா, ஆனா கண் வளரும்னு ரொம்ப ஒரு பவ்யத்தோட சொல்றாளாம் தூங்கின்றிருக்கேன்றத. நாங்கள்லாம் இளையாழ்வாருடைய ஸ்திதியில நாங்க இருந்துருக்கோம். லக்ஷ்மணனுக்கு 14 வருஷம் லக்ஷ்மணன் தூங்கவே இல்லையா. என்னைக்கு காட்டுக்கு போனாரோ காட்டுக்கு போன நாள்லேருந்து ராமருக்கு பட்டாபிஷேகம் ஆன நாள் வரைக்கும் லக்ஷ்மணன் தூங்கவே இல்லையா. அந்த மாதிரி நாங்கள்லாம் லக்ஷ்மணனுடைய கோஷ்டியில சேர்ந்துட்டு தூங்காமல் நாங்கள்லாம் உங்களை வந்திருக்கோம். நீ எப்படி இருந்துருக்க அப்படின்னா எம்பெருமானே நம்மை ரட்சிக்கிறவன், அவன்தான் உபாயமாகவும் உபயமாகவும் இருந்துருக்கான்னு சொல்லிட்டேன். அவனையே உபாயமாக ஆசிரியிச்சுட்டேன். நான் பிராட்டியோடு இருந்துருக்கிற பெருமாள் தான் உபாயம்,
பிராட்டியோடு கூட இருந்திருக்கிற பெருமாள் தான் பல திசையில அனுபவிக்கக்கூடியவராக இருந்திருக்க, அந்த பிராட்டியும் பெருமாளுமாக இருந்திருக்கிற ஒரு சேர்க்கை தன்னை தானா அவரை வந்து அவரிடத்துல நாம பரத்தை சமர்ப்பிச்சுட்டுமானா, ஒன்ன சேர்ந்தவன்ற பரத்தை சமர்ப்பிச்சுட்டுமானா அவர் நம்மள ரக்ஷணம் பண்ண போறே. இனிமேல் நாம என்னத்துக்கு சிரமப்படணும், ஒரே ஒரு வாட்டி சொல்லிட்டா போறோம், அவனிடத்துல பரத்தை சமர்ப்பிச்சுட்டா போறோம். சாய பிரபதனே பும்சாம் பௌன புண்ணியம் நிவாரயன்னு என்பதாக சுவாமி தேசிகன் ஞாச தலக்கத்துல சொல்ற. ரங்கநாதன் இப்படி அபயமுத்திரை காண்பிச்சுட்டு இருக்கு, எதுக்காக இப்படி அபயமுத்திரை காண்பிச்சுட்டு இருக்கேன்னு கேட்டா வேற எதுக்கும் இல்ல, பௌன புண்ணியம் நிவாரயன்னு. மறுபடியும் மறுபடியும் என்னிடத்துல எனக்கு ரிமைண்டர் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல, ஒரு வாட்டி என்னிடத்துல ஒரு காரியத்துக்காக உன்னுடைய பரத்தை சமர்ப்பிச்சுட்டேனாக்கா நான் உனக்கு என்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் நான் பண்ணுவேன்னு சொல்லி சொல்றேன். பௌன புண்ணியம் நிவாரயன்னு என்பதாக அந்த அபயமுத்திரையினுடைய விசேஷத்தை சொல்லி சொல்ற. ஓ, இவள் எனக்கு இனிமே விசாரம் இல்லை, எம்பெருமானிடத்துல பரத்தை சமர்ப்பிச்சுட்டேன், ஆகையால நான் பார்த்துருக்கேன்னு நிம்மதியா படுத்து தூங்குறேன். அவளை பார்த்து சொல்ற, கண் வளரும் மகளே, தூங்குகின்றவள் ஐயோ யார் தூங்குறதுன்னு நினைச்சுட்டு இருக்கேன், நான் என்ன தூங்கிட்டா இருந்திருக்கேன். சரி, தூங்கலன்னா கண்ணை மூடிண்டு ஏதோ எண்ணம் விட்டு கொண்டு இருந்துருக்க என்பதாக சொல்ற. என்ன எண்ணம் விட்டுருக்க, நான் ஒரு காரியத்தை நினைச்சுட்டு நான் அப்படியே எண்ணம் விட்டுருக்கேன். என்ன கிருஷ்ணன் பண்ணார் சொல்ல, நாங்களும் கேட்டுக்கிறோம், தெரியும் போல இருக்கு அப்படின்னா, அந்த அவ எண்ணம் விட்டுருக்கிற ஒரு நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சிய இவ் மனசால சொல்ற மாதிரி தோன்றது. பீடே பீட நிஷன்ன பாலகங்களே திஷ்டம் ச கோபாலக யந்திரம்பாண்டமபிஷ்ய ஆச்சாத்ய கண்டாரவம் வக்ராந்த கிருதாஞ்சலி கிருததிர கம்பம் பிபன்ய பய திருவாயிரபாடியில இருந்திருக்கிற ஆட்சியர்கள்லாம் கொத்தர் கொத்தர் பேசிட்டு இருக்கலாம். என்ன பேசிட்டு இருக்கா, இந்த கிருஷ்ணனை எங்காத்து மாட்டு பொண்கள்லாம் பொண்ணு பொண்கள் மாட்டு பொண்ணுகளுக்கு எல்லாம் தரவிசே போறல, இந்த மாட்டு பொங்கல் நிச்சயம் ஏமாந்து போயிடுறதுகள், அந்த ஏமாந்து போயிட்டு நிச்சயம் கிருஷ்ணனை உள்ள விட்டுட்டு இந்த பால் மோரெல்லாம் கிருஷ்ணன் சாத்தி போயிட்டு இருக்கான், இப்படி ஒரு தரவு இல்லாத மாட்டு பொங்கலா இருக்குன்னு மாமியார்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் விசிட்டு இருக்கலாம். இந்த மாமியார் இப்ப நாயை உள்ள விட்டுட்டான்னு வச்சுக்கோ, நாய் ஆத்துள்ள நாய் வந்து அப்படின்னா என்னடா இப்ப நாய் வரத கூட பாத்துக்காத இப்படி இருந்துட்டு இருக்குங்களேன்னு வெயிலையா, அந்த மாதிரி இவெல்லாம் வச்சுட்டு இருக்கலாம். இந்த விஷவை தாங்க முடியலையா மாட்டு பொண்களுக்கு எல்லாம், இந்த மாட்டு பொண்களா இருக்கிறவா எல்லாரும் சேர்ந்து ஒரு தீர்மானம் பண்ணிட்டாலாம், இன்னைக்கு எப்படியானா யாராத்துக்கு கிருஷ்ணன் வந்தாலும் சரி அவனை பிடிச்சு கொடுத்துட வேண்டியதுன்னு தீர்மானம் பண்ணிட்டாலாம். சரி, எப்படி கிருஷ்ணன் வந்தான்னாக்க எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஒரு பண்ணலாம், உரி ஒண்ணு இருக்கும் இல்லையோ, உரியில ஒசர்ற உரியில உரிய ஒசர கட்டிட வேண்டியது, எட்டாத கட்டிட வேண்டியது, அதல்ல இந்த தயிர் வெண்ணெய் இதெல்லாம் வச்சிட வேண்டியது, அதோட இல்லாத அந்த அந்த உரியில ஒரு மணியை கட்டிட வேண்டியது. இந்த தயிரை எடுத்தான்னாக்கா வெண்ணெயை எடுத்தான்னாக்கா அந்த மணி கட்டிருக்கோ இல்லையோ, அந்த மணி சப்திக்கும், அந்த மணி ஓசப்படுத்தின உடனே நாம உள்ள போயிட வேண்டியது, ஆகையால அப்ப அப்படியே கண்ணனை பிடிச்சிட வேண்டியது அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டாராம். எல்லாரும் உரியில மணியை கட்டிட்டு எல்லாரும் அவாவா மாட்டு பொண்கள்லாம் எப்ப கண்ணன் வரப்புறம் எப்போ மணி சப்தம் கேட்க போறது அப்படின்னு பார்த்துட்டே இருந்துருக்காளாம், தூங்காத பார்த்துட்டு இருக்காளாம், ஜாக்கிரதையா இருந்துருக்காளாம். அப்போ தான் மாத்திரம் போலையாம், கூட ஒரு பையனையும் தோழனையும் அழைச்சிட்டு கண்ணன் ஒரு ஆத்துள்ள பூந்துட்டே, அந்த ஒரு ஆத்துல பூந்தத்து படு எடுத்து பாக்குறே, உரிய பார்த்தா ரொம்ப வருஷத்துல கட்டிருக்கு, இவரா தம்மாத்தொண்டு இருக்கே குள்ளமா இருந்துருக்கு, இவருக்கு எட்டலையாம், சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்துறான். அங்க ஒரு மனை இருந்துதான், அந்த ஸ்டூல் எடுத்து போட்டு அது மேல ஏறி போட்டு அப்பாவும் கிடைக்கலையா. அது மேல கூட வந்து பையன் சொன்னாராம், ஏறிக்கோடா அப்படின்னு
ஏறிண்டானா, அவன் மேல ஏறி நின்றுட்டோம். இது ஏறி நின்றுட்டாக்க அப்போ அந்த உரி எட்ட ஆரம்பிச்சிருக்கு. உரி எட்ட ஆரம்பிச்ச உடனே அந்த மேல நின்று இருக்குமோ இல்லையோ, அது இவரே ஒரு ஸ்டூர், ஸ்டூல் மேல ஒரு பையன், அந்த பையன் மேல ஏறி நின்றா பேலன்ஸ் போயிடுமே. அதுக்காக என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, ஒரு அந்த உரியில கட்டி இருக்கு பாருங்க, அந்த உரிய கட்டியா பிடிச்சுட்டேரும், உரிய கட்டியா பிடிச்சுக்கிட்டு அது மணி சப்திக்குமே என்ன பண்றதுன்னு அந்த மணியும் இவர் பார்த்துட்டேரும். அந்த மணியினுடைய நாக்கோட நாக்க கையால பிடிச்சுட்டாக்கா மணி சப்திக்காது, ஓச கேட்காது. ஆகையால மணி இருக்கிற நாக்கோட கூட நாக்கையும் பிடிச்சுண்டு அந்த உரிய கட்டியா பிடிச்சுட்டேன். ஒரு கை பேலன்ஸ் பண்றதுக்காக ஆயிப்போச்சு, இன்னொரு கை இருக்கு. அது என்ன பண்றது அப்படின்னா, கண்டாரவம், அந்த தயிர் பாத்திரம் இருக்கு பாருங்க, அது அப்படியே சாய்க்கிறான். அந்த அப்படியே சாச்சாக்க தயிர் கொட்டுறது, தயிர் கொட்டச்சு இன்னொரு கைய, தயிர் கொட்டுறதுக்கு நேர கைய வச்சுக்கிறான். கைய வச்சுண்டு அது விழச்சு அப்படியே சாப்பிடுறோம். இது கையால சாப்பிட்றதுன்றது, இது இப்பெல்லாம் பசங்களுக்கு எல்லாம் பாட்டில தானே சாப்பிட்டு இருக்குது, எல்லாருமே பாட்டில தான் இருக்கா. குளத்துல போகணுமோ கையால தீர்த்தம் தீர்த்தம் கொட்டுவா குத்தினால்னா இன்னொரு கையில அப்படியே வச்சிருந்து தீர்த்தத்தை சாப்பிட்றதெல்லாம் அந்த காலத்துல வழக்கம் உண்டு. அது யந்திராந்த துக்தபகிருஷ்டம் அபகிருஷ்ய ஆச்சாத்ய கண்டாரவம், அந்த மணி இருக்கு பாருங்க, மணியும் மறைச்சுண்டு இப்படி குத்துறதுதான் தயிர். ஃபர்ஸ்ட் கிளாஸான தயிர் சுத்தமா இருந்துருக்கு, அந்த தயிரை சாப்பிட்றாம். அது சாப்பிடுச்சே வக்ராபந்தஞ்சலி, அந்த வாய்க்கு நேர கைய வச்சுட்டு இருக்கிறான். கிருத்தசர கம்பம் கிருத்தசிர கம்பம் தலையை ஆட்டிண்டு ஆட்டிண்டு, வஸ்து நல்லா இருக்கிறதுனால தலையை ஆட்டிண்டு சிரக்கம்பம் பண்ணிண்டு இந்த பால் மோரெல்லாம் சாத்துட்டு இருக்கிறான். அவர் இந்த சாட்டுண்டு இருக்கச்சே இவா வந்துட்டாளாம். அகத கோபிகா நயனயோ, ஆஹா கண்ணா நீ வந்துட்டியா இன்னைக்கு, வா இன்னைக்கு ஒண்ணு பண்ணிடுறேன் அப்படின்ட்டு உள்ள வந்துட்டாளாம். உள்ள வந்ததை பார்த்துறா, அந்த வாயில பாதி சாட்டுன் இருக்கிற பாருங்க, அந்த சாட்டுன் இருக்கிற மோரை கண்ணுல சூழ்ந்து உமிஞ்சிடுறாம். ஆகத கோபிகா நயனயோ கண்டூஷ பூத்காரகிருத்து பாயாது, அப்படி உமிஞ்சிட்டு அவ கண்ணை பிசையறதுக்குள்ள, கண்ணு என்னாச்சுன்னு பாக்குறதுக்குள்ள ஓடிய போட்டேரான் இவரும் இவருடைய தோழனும் ஓடிய போயிட்டாலாம். இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி இருக்கு. இந்த நிகழ்ச்சிய அவர் எண்ணமிட்டு படுத்துட்டு இருக்காளாம். ஒரு பெரிய சந்தேகம் வருது, மணி என்னமோ அடிக்கல, ஏன்னா மணிய கையால பிடிச்சுட்டேரவர், மணி அடிக்கல. இந்த கோபிக உள்ளுக்குள்ள எப்படி வந்தா, இவளுக்கு தெரியணுமோ இல்லை, எதனால இவள் கண்ணன் உள்ள இருக்கேன்னு எப்படி தெரிஞ்சுட்டா அப்படின்னு ஒரு சந்தேகம். அதுக்கு பார்த்தா மிக சுவாரஸ்யமான ஒரு பதில் இந்த சுவாமி தேசிகனுடைய சேரவாபிஷேகத்துல வருது. இவர் கண்ணன் பிடிச்சின்றது ஒரே ஒரு மணிதான், ஆனா எல்லா ராத்திரிலையும் மணி கட்டிருக்கு, உரியில மணி கட்டிருக்கு. இங்க சாப்பிடுறது யாரு, பெருமாள். பெருமாள் அமுது செய்தாருனாக்க பெருமாளுக்கு நிச்சயம் நிவேதனம் பண்ணச்சு, மணி அடிக்கிற மூலியோ அந்த இங்க பெருமாள் அமுது செய்யறதுனால எல்லா ராத்திரிலையும் இருக்கிற உரியில இருக்கிறவங்க ஒவ்வொரு ராத்திலையும் அவாவா உள்ள போய் பாக்குறா, உள்ள போய் பார்த்தா அங்க கிருஷ்ணன் இல்ல. யாராத்துல கிருஷ்ணன் அந்த இத்த தயிரையும் பாலையும் சாட்டுன் இருக்காரோ அந்த ஆட்டு பொண்ணு உள்ள வந்து பாக்குறா, உள்ள வந்து பார்த்தாக்க மணி அடிக்காட்டா கூட உள்ள வந்து பாக்குறா, பார்த்தா கிருஷ்ணன் சாட்டுன் இருக்கிறத பாக்குறாளாம். ஆகையாலதான் அவ முகத்துல இந்த பால அந்த தயிர் பாலைய அப்படியே உமிஞ்சிட்டு ஓடிய போட்டார், ஏமாத்திட்டு போயிட்டேர் என்பதாக சொல்லுகின்றது. இது ஒரு ஆச்சரியமான ஒரு அனுபவம் கிருஷ்ணானுபவத்துக்கு. இப்படி எத்தனையோ எத்தனையோ கதைகள்லாம் சொல்லிட்டு போலாம் கிருஷ்ணானுபவத்துல சொல்லச்சு. இப்படி துயிலன மேல் கண் வளரும் இந்த கிருஷ்ணானுபவத்தை நினைச்சுண்டு படுத்தல் கிட்டலாம் ஒத்தி அவளை பார்த்து கண் வளரும்னு சொல்லிட்டு இருக்கார். இது தூங்குறவான்னு சொல்லிட்டு போலாம, இதுக்கு என்ன பெரிய பிரமாணமா ஒரு கௌரவமா கண் வளரும்னு சொல்லணும் அப்படின்னா, இதுக்கு போய் கண் வளரும்னு இவ்வளவு சொல்றிய அல்வா
குரங்கு குட்டிய தூங்க பண்றதுக்கு போய் கண் வளரும்னு ஆழ்வார சொல்லிருக்கு, ஆழ்வாரே சொல்லிருக்கு. அது பார்க்கணும், அந்த சுவாரஸ்யத்தை பார்த்தா தெரியும். இந்த பாகவதெல்லாம் சாதாரணமான மனுஷாளர்னா அவளை சொல்லத்தே பரிபாஷையா தான் சொல்லணும், நீராட போயிருக்கார் அப்படின்ற மாதிரி இங்கேயும் கண் வளர்தல்னு சொல்லணும். கோவர்தனகிரிய கிருஷ்ணன் தூக்கி பிடிச்சிட்டு இருக்காராம். ஒரு நாள் ரெண்டு நாள்ல ஏழு நாள் தூக்கி பிடிச்சிட்டு இருக்கு. அந்த ஏழு நாள் தூக்கி பிடிச்சிட்டு இருக்கச்சு அதுல இருக்கிற மரம் செடிகள்லாம் அப்படியே இருந்துட்டு இருக்கு, அதுல குரங்குகள் பட்சிகள்லாம் அப்படியே இருந்துட்டு இருக்கு. ஒன்னுத்துக்கும் ஒரு சிரமமும் தெரியலையா, இப்படி மழை பெய்யறதுனால ஒரு கஷ்டம் எல்லாம் வருதுன்றதெல்லாம் ஒண்ணுமே தெரியலையா. அதுகள் பாட்டுக்கு சுயரமா தன்னுடைய காரியத்தை நிச்சபடி காரியத்தை அதுகள் பாட்டுக்கு பண்ணிட்டே இருந்துருக்கான். படங்கள் பலவுமுடை பம்பர என் படர் பூமியை தாங்கி கிடப்பவன் போல் தடங்கை விரலைந்தும் மலர வைத்து தாமோதரன் தாங்கு தடவரைதான். ஆதிசேஷன் தன்னுடைய ஆயிரம் தலைகளாலே பூமியை தாங்குவது போல பெருமாள் தன்னுடைய ஐந்து விரல்களையும் மலர வைத்து இந்த கையாலே அந்த கோவர்தனகிரிய தாங்கிட்டு இருக்கானா. இங்க தாங்கிட்டு இருக்கச்சே அடங்க சென்று இலங்கையை ஈடழித்த அனுமன் புகழ் பாடி தம் குட்டன்களை குடங்கை கொண்டு மந்திகள் கண் வளர்த்தும். அங்க ஒரு குரங்கு, அது குரங்கு குட்டி. அந்த குரங்கு குட்டி தூங்க மாட்டேன்றதாம். இந்த தூங்க மாட்டேன்றதே ஏண்டா தூங்க மாட்டேன்னு இல்லை, எனக்கு கதை சொன்னாதான் நான் தூங்குவேன், இல்லைன்னா நான் தூங்க மாட்டேன்றோம். அதில் ஒரு கொடி இருக்கும், அந்த கொடியிலேயே ஏனை மாதிரி கட்டி அந்த குரங்கு குட்டியை அதில் படுக்க வச்சுருக்கான். கதை தானே சொல்லணும், நான் கதை சொல்கிறேன் நீ கேட்டுக்கோ அப்படின்னு அம்மா குரங்கு கதை சொல்கிறதான். என்ன கதை சொல்கிறது தெரியுமா அப்படின்னா, அடங்க சென்று இலங்கையை ஈடழித்த அனுமன் புகழ் பாடி. அப்போ ஒரு காலத்துல ராமன் ஒருத்தர் ராஜா இருந்தாராம். அவருடைய பிள்ளைய பிள்ளை தசரத சக்கரவர்த்தியினுடைய பிள்ளை ராமன் இருந்தாராம். அவருக்கு சீதைன்னு ஒரு மனைவி இருந்தா. அந்த சீதைய ராவணன் தூக்கி போயிட்டான். தூக்கி போன பிற்பாடு அவ எங்க இருக்கான்னு தெரியாத ராவன் ஒவ்வொரு ஊரா ஒரு ஊரா அழுதுண்டே போனேறான். அப்படி அழுதுண்டு போனச்சே நம்ம வம்சத்துல இருந்த ஒரு ஹனுமார் இருக்காரு பாருங்க, அந்த ஹனுமார்னு ஒருத்தர் இருந்து அவரு தான் போய் சீதை எங்க இருக்கன்னு தேடி வந்து சொன்னேரான். அவரு தான் சேது பந்தனத்துக்கு காரணமா இருந்தேரான். அவர் இல்லைன்னாக்க, அவர் போய் பார்த்து வந்து சொல்லலைன்னாக்க, இன்னைக்கும் சீதைய காணும்னு ராமர் அழுதுன்னு தான் இருப்பேர். இப்படிப்பட்ட பெருமையுடையவர் நம்ம குரங்கு வம்சத்தை சேர்ந்த ஹனுமார் அப்படின்னு ஹனுமானுடைய புகழை கதை சொல்லிட்டு இருக்கலாம். அடங்க சென்று இலங்கையை ஈடழித்த அனுமன் புகழ்வாடி தம் குட்டன்களை குடங்கை கொண்டு மந்திகள் கண் வளர்த்தும். தன் குட்டன்களை மந்திகள் கண் வளர்த்தும், கண் வளர்த்தும்னு சொல்ற அத்தையே தூங்க பண்றதுன்னு சொல்லல, அதுக்கு பகையா சொல்லி சொல்ற. எந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு, எம்பெருமான் தன் திருக்கைகளாலே தூக்கி பிடிச்சிருக்கிற கோவர்தனகிரியில இருந்து அங்க இருக்கிறவா எல்லாருமே பரம பவித்ராளம். அவள்லாம் சீவைக்குண்டத்துல இருந்துட்டு இருக்க நித்தியசூரிகள் மாதிரியா, அந்த பகவத் சம்பந்தம் பெற்றபடியினால அவளை இந்த மாதிரி எல்லாம் வார்த்தையில தூங்குறதுன்ற வார்த்தையெல்லாம் சொல்லக்கூடாது, ரொம்ப கௌரவமான வார்த்தையினால சொல்லணும் அப்படின்னா அந்த கௌரவமான வார்த்தையோட சொல்லிட்டு இவளை பார்த்து கண்வளரும் மாமா மகளே மணிக்கதபம் தாழ்கிறவாய் மாமான் மகளே. இந்த ஒரு சரீர சம்பந்தத்தை சொல்லிருக்கு. யார் மாணி? என்னுடைய மாமா பொண்ணு, நீ ஏந்திருக்கணும் அப்படின்னா அது எவ்வளவுன்னா, இந்த பிராகிருத சம்பந்தத்தை சொல்லி திருவாயர்பாடி சம்பந்தம் தனக்கும் போகணும்னு ஆண்டாள் சொல்லிக்கிறாளாம். மாமான் மகளே என்பத அங்க சீதைக்கும் ராமனுக்கும் மிதிலாபட்டினத்துல கல்யாணம் நடந்தது. கல்யாணம் நடந்த பிற்பாடு நாலு ஜோடி, அதாவது ராமர் லட்சுமணர் பரதர் சித்தர்கள் நாலு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு மாலு நாலு புது மாட்டு பண்களோட தசரத சக்கரவர்த்தி அயோத்தியா பட்டணத்துக்கு வரையறான். அயோத்தியா பட்டணத்துல வந்து பாக்குற வந்த உடனே ஜனங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கு,
நம்ம சக்கரவர்த்தி திருமகனுக்கு கல்யாணம் ஆகி 7.5 கல்யாணம் பார்க்கணும் பார்க்கணும்ட்டு மொத்த கும்பல வந்து பார்த்துட்டு இருக்கான். பார்த்துட்டு சீதையை பார்க்கறதான். சீதையை பார்த்த உடனே அந்த ஜனங்கள் மொத்த பேரும் நினைச்சுட்டு இருக்காளாம், நினைச்சுக்கிறாளாம், மிதிலாபட்டினத்துல இருக்கிறவாள்லாம் என்ன பாக்கியம் பண்ணிருக்கா, நம்ம இருக்குமே, நாம கூட மிதிலாபட்டினத்துக்கு பட்டு போயிடலாமா, அங்க ஒரு பிளாட் வாங்கிண்டு அங்க ஒரு வீடு வாங்கிண்டு அந்த ஊருக்காரால நம்ம ஆயிண்டுமானாக்க பரவாயில்ல, அந்த சிட்டிசன்ஷிப் வாங்கிக்கலாமா அப்படின்னு அவள்லாம் தீர்மானம் பண்ணாள். என்னத்துக்குமா இந்த அயோத்திக்கு என்ன குறவு வந்துடுத்து, அந்த ஊருக்கு என்னத்துக்கு அந்த போய் அங்க பிரஜா உரிமையை என்னத்துக்கு வாங்கிக்கணும் அப்படின்னு. அந்த மிதிலாபட்டினத்துல இருக்கிறவா ராமனை எப்படி சொல்லுவா, நாம எப்படி சொல்லுவோம், இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருந்துருக்கு. மிதிலாபட்டினத்துல இருக்கிறவாள்லாம் எப்படி சொல்லுவா, பட்டர சாகர மாதரலட்சுமீசிலஜனேம்பேமியமச்சேம. இப்ப ரங்கநாயகி பார்த்து நான் சொல்றேன், மகாலட்சுமியே நான் சொல்றேன், நாங்கள்லாம் மைசில ஜனகா தேனாத்வனா தேவையம், எந்த வழியில மிதிலாபட்டினத்துல இருந்துருக்கிற ஜனங்கள்லாம் போனாலும் அந்த வழியில தான் நாங்கள்லாம் போறதுக்கு ஆசைப்படுறோம், உன்னுடைய கோஷ்டியில நான் சேரணும்னு ஆசைப்படுறோம். சொத்தாசியரசாபிமான சுபகைஹி பாபைஹி இஹாமுத்ரக எம்பெருமானுக்கு தாதுபூதன் சொல்லிக்கிறத காட்டிலும் உனக்கு அடிமைன்னு சொல்லிக்கிறது தான் ஆசைப்படுறேன். அது இந்த உலோகத்துல மாத்திரமல்ல அமூர்த்த சீவை குண்டத்துல போனாலும் உன்னை சேர்ந்தவன் சொல்லிக்கிறதா நினைக்கிறேன் நானு. எப்படின்னா மைதில தேசத்து ஜனங்கள்லாம் என்ன பண்ணுவா, ராமனை யாரா ராமன் சொன்னா எங்க சீதையினுடைய கணவன் எங்கூர் மாப்பிள்ளைன்னு சொல்றேன், பவதி சம்பந்த திருஷ்டியாஹரி எங்கூர் மாப்பிள்ள எங்க கண்ணன் எங்க சீதையினுடைய கணவர்னு எப்படி சொல்லுவாளோ, உன்னை சொல்லி உன்னுடைய சம்பந்தத்தை இட்டு சொல்லுவாளோ அதே மாதிரிதான் நான் சொல்ல ஆசைப்படுறேன்னு ஆசைப்படுறேன். நான் அப்படிதான் பார்ப்பேன் ராமன், நான் அப்படிதான் பார்ப்பேன், நாங்களும் அப்படிதான் பார்க்க ஆசைப்படுறோம். அவனுக்கு கைங்கரியம் பண்ணச்சேயும் எங்களுடைய சீதை மணாளன்னு சொல்லிதான் கைங்கரியம் பண்ணுவோம்னு. அந்த மாதிரியாக பிராட்டியினுடைய சம்பந்தத்தை பிராகிருத சம்பந்தத்தையும் ஜாமாதார் விரும்புகிறார், நாம எல்லாரும் விரும்புகிறோன்ற அதே மாதிரியாக தான் இங்கேயும் இவளுடைய பிராகிருத சம்பந்தம் இவளுக்கும் இருக்கிற தனக்கு உறவு முறையை சொல்லி எழுப்புறாளாம். மாமா அன்மாளே மணிக்கதவம் தாழ் திரவாய் அவ உள்ளேந்து சொல்றாளாம். இவளெல்லாம் கேட்டு உடனே அவளுக்கு இதுவா இருக்கான், என்ன பண்ணோம் சொல்லுங்க நீங்க அப்படின்னு கேக்குறானா. ஒன்னும் பண்ண வேணாம், கதவு தர அப்படின்னா நீங்களே திறந்துட்டு வாங்களேன், நான் என்ன பண்ணணும். அப்படி இல்ல, இது எப்பேற்பட்ட கதவு தெரியுமா, இது மணிக்கதவம், இந்த மணிக்கதவத்தை திறந்துட்டு வரணும். இந்த திறந்துட்டு வந்த நீங்களே திறந்துட்டு வான்னு சொன்னோம்னா துரியோதனுக்கு ஏற்பட்ட ஒரு பரிபவத்தை எனக்கும் ஏற்படுத்தாதுமா, அந்த பரிபவத்தினாலதான் இவ்வளவு சிரமமும் ஏற்பட்டதுதான் பாண்டவாளுக்கு. துரியோதனன் இந்திரபிரஸ்தத்துக்கு வந்த தர்மபுத்திரர் ராஜசூயி யாகம் பண்ணார், அந்த ராஜசூயி யாகம் பண்றதுக்கு எல்லாரும் வந்திருக்க, அந்த மாதிரி துரியோதனையும் வர வச்சிருக்க. துரியோதனன் வந்தான், இவருடைய மாளிகைக்கு வந்திருக்கான். மாளிகை மொத்தம் இங்க தோழில் மணி மாடம் மாதிரி, தோமணி மணி மாடம் மாதிரி மணி மாடம் ரத்ன கற்களால இழைச்சதாக இருந்துட்டு இருக்கான். அப்படி காலை எடுத்து கீழே வச்சாலே அது ரத்னம், அந்த ரத்னங்கள்ல நீரோட்டம் இருக்கும், அந்த நீரோட்டம் மாதிரியாகவே இந்த இடத்துல இந்த ரத்னம், இந்த ரத்னத்தால ஆன ஒரு மாளிகை, அந்த மாளிகையில ரத்னங்கள் காலை எடுத்து வைக்கச்சே பார்த்தோம்னா அங்க ஜலம் போற மாதிரி இருந்துட்டு இருக்கும். துரியோதனன் அங்க வரான், இந்த ரத்னத்தினால ஆன மாளிகைன்ற புத்தி இல்லாமல் இங்க ஜலம் இருக்கிற மாதிரி அவனுக்கு தோன்றதான். அந்த ஜலம் இருக்கிற மாதிரி தோன்றதுனால இந்த தண்ணியோட இருந்தாக்கா காலை தூர தூரம் எடுத்து வைக்கும் இல்லையோ அதுல மேல படாத
அந்த மாதிரி வச்சு பாக்குறாங்கன்னா வச்சு பார்த்த உடனே அங்க ஒண்ணும் ஜலம் இல்லாத போயிடுறதான். இப்படி ஏமாந்து ஏமாந்து இது பார்த்து ஏமாந்து ஏமாந்து காலை வைக்கிறத பார்த்துட்டே இருந்தாலாம் திரௌபதி. இந்த திரௌபதி கொல்லுன்னு சிரிச்சுட்டாலாம். இந்த கொல்லுன்னு சிரிச்சது இருக்கு பாருங்க, அதுதான் அவளுக்கு அனர்த்தமா போயிடுச்சு போட்டோம். இங்க என்ன, இந்த கதவை திறந்து வரணும் அப்படின்னாக்கா துரியோதனுக்கு என்ன பாடு ஏற்பட்டதோ அவஸ்தை ஏற்பட்டதோ அந்த மாதிரி எங்க கதவுன்னு தெரியாத நாம எப்படி இப்ப இது பண்றது? இப்ப இப்ப நமக்கு எல்லாம் இந்த கண்ணாடி கதவுலயே இந்த அவஸ்தை ஏற்படுறது. அது ஆகையால நாங்க திறக்கலமா, நீயே வந்து திறந்து கொடு அப்படின்னா, மாமான் மாலே மணி கதவும் தாழ் திறவாய், அது கதவு திறந்து வரணும் அப்படின்னா. அதுக்கு அவ சொல்றானா, அதுக்கு என்ன இங்க இருந்து பத்துன்னு இருக்கிற இடத்துல இருந்து ஒரு ரிமோட்டால கதவு திறந்து விடலாமா கேட்டா, இப்ப அதுல அதுவும் தான் இருந்துருக்கு, ஒன்னு பேச்சாதான் கதவு திறக்கும், இல்லைன்னா கதவு திறக்காது. அப்படி எல்லாம் சில இடங்கள்ல ஆபீஸ் எல்லாம் இருந்துருக்கு. கதவம் தாழ்த்திறவாய் அப்படிலாம் பண்ணக்கூடாது, நீயே தான் கதவு திறக்கணும். நமக்கு எம்பெருமான் பகவத் சம்பந்தத்துக்கு உண்டான தடங்களை கதவு திறந்து விடுறவா யார் தெரியுமா? ஆச்சாரியால் தான் திறந்து விடுறாராம். அந்த ஆச்சாரியால் திறந்து விட்டா பகவத் சம்பந்தம் நமக்கு தானா கிடைச்சி வர்றது, பகவத் சேவை நமக்கு கிடைச்சி வர்றதுன்னு நீ திறக்கணும்னு அவளை கேட்கிறாளாம். மாமீரவளை எழுப்பீரோ பாக்குற பக்கத்துல அவ அம்மா படுத்துட்டு இருக்கா. நாங்க இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கோம், அவ இன்னும் படுத்துட்டு இருக்காள. மாமீர் அவளை எழுப்பீரோ, எங்களுடைய மாதா அம்மா நீ ஸ்தானத்துல இருந்துட்டு இருக்கிய, நீ பக்கத்துல படுத்துட்டு இருக்கிய, அவளை எழுப்ப கூடாதா அப்படின்னு சொல்லி சொல்றா. இவளே இந்த அம்மாவே அவளை சொல்லிட்டு இருக்கா, வாக்கல பாருமா இவ்வளவு பேர் வந்திருக்கா, நீ இன்னும் தூங்கலாமா ஏந்திரன்னு சொல்லிண்டே இருக்கச்சே, இத காதல வாங்கிக்காத, அவ பார்த்து மாமியர் அவளை எழுப்பிடுறோம்னு சொல்லி சொல்றாளாம். உன்னுடைய பொண்ணு இருந்துட்டு இருக்காள, அவளை திருத்தி பாகவதால காக்க வைக்கிறது எவ்வளவு பெரிய தப்பு, ஆகையால கொஞ்சம் எழுப்ப போடாதான்னு அவளை கேக்குறாளாம். கேட்டாக்க அதுக்கு பதில் சொல்றாளாம். அது ஒன்னும் பதில் வராத மாதிரி உடனே மறுபடியும் கோபம் வந்துட்டான். உம்மகள் தோமையோ அன்று செவிடோ அனந்தலோ ஏம பெருந்தையில் மந்திரப்பட்டாளோ. என்னம்மா நான் இப்ப பேர் சொல்லிட்டு இருக்கச்சே, வாசல்ல வந்திருக்கச்சே, இதோ வந்துட்டேன்னு ஒரு பதில் சொல்லக்கூடாதா? தாழ் திறவா என்ன கதவு திறக்கணும்னா உள்ளேந்தே நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்ற முடியும். அந்த மாதிரி வந்துட்டேன்னு சொல்லக்கூடாதா? என்ன காதல வேலையோ? உன்மகள் தான் உமகோ. அவங்களுக்குதான் என்ன பெருமாளுக்கு ஒரு பேரு அவாக்கி அநாதரகான்னு பேரு. அவருக்கு வந்து அவர் ஊமையா இருக்குன்னு இந்த மாதிரி சில விஷயங்கள் சொல்ல மாட்டேன், ஒண்ணுமே சொல்ல மாட்டேறான். அது அதனால இவள் வராத இருந்துட்டு இருக்கா, நேற்று எல்லாம் பேசியிருக்காளே, இப்படின்னா விவகாரம் பண்றதுக்கு யோகியத்தை இல்லாதவளாக இருந்துட்டு இருக்கா அவள். உண்மகள் தான் ஊமையோ. சரி சார், அந்த மாதிரி நினைச்சுக்க வேண்டாம். ஒரு கால் நம்ம பேசினது காதல வெளியோ என்னமோ, அதனால அவ பதில் சொல்லையோ என்னமன்னா, செவிடோ அது காதுல தொலையே இல்லையா, இந்த சப்தம் போயே சேராதா, இது என்னதுன்னு தெரியலையே. செவிடோ அனந்தலோ, அனந்தல்னா அசைவு, அசைவு இல்லாதபடி இருந்துட்டு இருக்கண்ணா. இது என்ன நேத்திரா, நேற்று எல்லாம் கிருஷ்ண சம்சலேஷத்தினால ரொம்ப ஆயாசத்தினால இப்படி இருந்துட்டு இருக்காளா அப்படின்னு. பெருமாளுக்கு சில பேரை ரொம்ப பிடிக்குமா, யாருன்னா ஜாத்தியந்தன் பிறவி குருடனாக இருந்துட்டு இருக்கிறவன், நபும்சகன் அப்புறம் இது வாய் பேச முடியாது இருந்துட்டு இருக்கிற ஊமகள், இவளெல்லாம் ரொம்ப பிடிக்குமா. எப்படிப்பட்ட விஷயத்துல இந்த மாதிரி இருந்த குருடனாகவும் ஊமையாகவும் நபும்சகனாக இருக்கிறவாள் பெருமாளுக்கு பிடிக்கும் அப்படின்னா, வரரந்தேசு ஜாத்தியந்தாக அசலாருடைய தப்பு, அசல ஏதனா தப்பு இருந்ததுன்னாக்க அந்த தப்பு எல்லாம் இவளுக்கு கண்ணே தெரியாதான். பிறவிக்குருடன் மாதிரி அந்த தப்பை இவ பார்க்காத இருந்துருவா, தப்பு இவ கண்களுக்கு படாதவர்களா இருந்திருக்கா. அப்படிப்பட்ட ஜாத்தியந்தர்கள் பெருமாளுக்கு பிடிக்குமா. பரதாரேஸ்வபும்சகாஹ, விஷயத்துல இவ நபும்சகால் மாதிரி ஏறிடத்தும் பார்க்காதவர்களா இருந்திருக்கிற அப்படிப்பட்ட நபும்சகர்கள். பரிவாதேஷு ஏமுகாஹ, யாரெல்லாம் தன்னை பத்தி தோஷம் சொன்னான்னாக்கா அதுக்கு இவ பதிலே சொல்லிட்டு இருக்க மாட்டாளாம். ஊமையை பத்தி தோஷம் சொன்னான்னாக்கா ஊமை என்ன பதிலா சொல்லும், அந்த மாதிரி இவ மதில் பதில் சொல்லாத வழியா இருந்துட்டு போனான்.
இப்படிப்பட்ட பிறவிக்குருடனும் ஓமையும் நபம்சக்கனும் தே அதீவ தயிதாமமா, அவர்கள்லாம் எனக்கு ரொம்ப பிரீத்தி பாத்திரமானவர்கள் என்பதாக சொல்லுகின்றார். ஏம பெருந்தையில் மந்திரப்பட்டாலோ ஊமையோ செவிடோ அந்தலோன்னு சொல்லி சொன்ன, இதுக்கு அடுத்தது ஒரு விஷயம் நடக்கலாம். இவள் ஒரு கால் மந்திரப்பட்டாலோ, இவளை யாரானா ஏவி இவளை வர முடியாத ஏந்திருக்க முடியாத பண்ணிட்டாளோ, ஒரு காவல் வந்திருக்காளோ, ஏமப்பட்டாலோன்னா கட்டளை இடப்பட்டாலோ ஏந்திருக்க கூடாதுன்னு கட்டளை இடப்பட்டாலோ, இல்ல யாரானா மந்திரம் போட்டாலோ ஏந்திருக்காது இருக்கிறதுக்கு, மந்திரம் வேற யாரானா போட முடியுமான்னு அப்படின்னு, யார் அந்த பெருமாளே தான் மந்திரம் போடணும் அப்படின்னு. வெய்யுமா முகில் வண்ணா உந்தன் பேச்சும் செய்கையும் எங்களை மையலேற்றி மயக்க உன்முகம் மாய மந்திரந்தான் கொலோ. மாமுகில் வண்ணா நிலமே கஷ்யாமலனாக இருந்துகிற கண்ணா, உந்தன் பேச்சும் செய்கையும் எங்களை, உன்னுடைய பேச்சு செய் எல்லாம் செய்கை செயல் எல்லாமே மையலேற்றி மயக்க அப்படியே எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டு இருக்கு, எங்களை பிச்சேறும்படியாக பைத்தியம் படிக்க வச்சுட்டோம். அது மாத்திரமில்ல, உன் முகம் மாயமந்திரந்தான் கொலோ, இதுவும் ஆண்டாள் சொன்ன வார்த்தை. அந்த முகத்தை பார்த்த உடனே அது மந்திரம் போட்ட மாதிரி நீ என்ன சொல்றியோ சொல்றத செய்யறாங்க. இத்தனை நாள் வரைக்கும் தன்னை வந்தா திரும்பி போயிடுவோ, வான்னு சொல்ல மாட்டேன், போவன் சொல்ல மாட்டேன் அப்படின்னு எல்லாம் சொல்லி சொல்லிட்டு இருக்கிறவோ, இந்த முகத்தை காமிச்ச உன்னை மந்திரம் போட்ட மாதிரி அவ என்ன சொல்றானோ அதெல்லாம் செய்யும்படியா பண்ணிருது. ஆகையால நொய்ய நொய்யர் பிள்ளைகள் என்பதற்கு உன்னை நோகவனாங்கள் உரைக்கிலோம், செய்ய தாமரை கண்ணினாய் எங்கள் சிற்றில் வந்து சிதையேலே. செய்ய தாமரை கண்ணாய், தாமர புஷ்பம் போன்ற திருக்கண்களை உடையவனே கண்ணா, உன்னுடைய திருமுக மண்டலம் எங்களை மந்திரங்கொள்ள மாய மந்திரம் பண்ண மாதிரி இருந்துருக்குன்னா, அந்த மாதிரி உனக்கு மந்திரம் போட்டாளா என்னன்னு சந்தேகமா இருந்துருக்கு, அப்ப என்ன பண்ணணும்? அதுக்கு ஒரு சொல்றேன் நான், எதனா யாரான மந்திரம் மந்திரம் போட்டாள்னாக்க பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டாள்னா, அதுக்கெல்லாம் ஒரு பிராயச்சித்தம் இருந்துருக்கு. ராயச்சித்தான்யேஷாணி தபஸ்கர்மா ஆத்மகானி வை யானு சேஷாமசேஷாணாம் கிருஷ்ணானுஸ்மரணம் பரம். எதானா நமக்கு இது நட செய்வினை வந்துடுத்துன்னா, அவை எல்லாத்தையும் போக்கடிப்பதற்கு உத்தமமான கிருஷ்ணானுஸ்மரணம், அந்த பகவன் நாமாவை சொன்னா போறோம், அந்த மந்திரம் எல்லாம் போயிடும். ஆகையால யாரும் எந்த மந்திரத்தினாலையும் பகவன் நாமாவை சொல்றவாள கட்டுப்படுத்த முடியாது, அந்த பகவன் நாமாவை நாம சொல்லுவோம் அப்படின்னா. மந்திரத்தா தந்திரத்தா சித்திரம் தேச காலார்க வஸ்துதா சர்வம் கரோதி நிச்சித்ரம் நாம சங்கீர்த்தனம் தவ, மந்திரத்தினாலேயோ அல்லது தந்திரத்தினாலேயோ அந்தந்த வஸ்துவினாலேயோ காலத்தினாலேயோ தேசத்தினாலேயோ என்ன தடங்கள் வந்தாலும் எல்லா தடங்களையும் சர்வம் கரோதி நிச்சித்ரம், தடங்களே இல்லாததாக பண்ணுவது எதுன்னா நாம சங்கீர்த்தனம் தவா, உன்னுடைய எம்பெருமானுடைய திருநாமத்தை சங்கீர்த்தனம் பண்ணிட்டோம்னாக்க எந்த தடங்களும் இல்லாமல் போயிடும். ஆகையால உண்மகள்தான் உபயோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்தையல் மந்திரப்பட்டாளோ. இப்படி மந்திரம் போட்டு மந்திரத்துல இருந்தா கூட அவளை அந்த எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லி சொன்னமானாக்க அது எல்லாம் போயிடும். அந்த திருநாமத்தை சொல்லுவோம் அப்படின்னா என்னென்ன திருநாமத்தை சொல்லுவோம் அப்படின்னு, மாமா என் மாத்மன் வைகுந்தன் என்றென்று நாமம் பல உன் அவின்றேலோரெம்பாவாய். மாமா என் ஏற்கனவே மாயனை மண்ணு வடமுதிர மைந்தன் மாயனை சொல்லியாச்சு, இப்ப மாமா என்ன இன்னும் பெரிய மாயனா, ஆச்சரிய சேஷ்டித்தங்களை உடையவன் குணன். இது அவலைகளாக இருந்திருக்கிற எங்களையே அவனுக்கு அடிமையாக பண்ணினவன், அதுக்கு அவனுடைய ஆச்சரிய சேஷ்டித்தங்கள் தான். அவனுடைய பேச்சும் செயலும் மையலேற்றி மயக்க எங்களை பிச்சேற்றும்படியாக பண்றது, அப்படிப்பட்டவன் அவன் மாமாயன். மாமாயன் மாத்மன் அதுக்கு அடி. இதுக்கு காரணம் என்னன்னா,
ஸ்ரீயப்பதியாக இருந்திருக்கிறது, பிராட்டியினுடைய சம்பந்தம் இருந்திருக்கிறது. அந்த பிராட்டியினுடைய சம்பந்தத்தினாலதான் நம்ம போன்றவர்களை ரட்சணம் பண்ணுவதற்காக நம்மில் ஒருவனாக கண்ணன் அவதாரம் பண்ணான். இந்த கண்ணன் அவதாரம் பண்ணதோட மாற்றம் இல்ல, இவன் பண்ண காரியம், கிருஷ்ணாவதாரத்துல பண்ண காரியம் ஒவ்வொன்றும் ஆச்சரியமான ஒரு காரியமாக இருந்திருக்கு. இத்த கூறத்தாழ்வான் அதிமானுஷஸ்தவத்துல ஒரு ஸ்லோகத்தினால சொல்ற, சஞ்சீவயன் அபிவிருத்தம் சுதமுத்தராஜாக சந்தீபினேஸ்திரவிருத்தம் சுதமஹனயம் தாம்தோ நிஜாத்விஜசுதானே புனரஹனயன்வா சுவாமேவ தாம் மனுமஹௌ கதமானயஸ்துவம். கிருஷ்ணன் பண்ண அதிமானுஷமான கிருஷ்ணங்கள் சிலது என்ன பண்ண, சஞ்சீவயன் அபிமிருதசுதம் மிருதம் மிருதசுதம் உத்தராயாக, அதாவது இறந்தே பிறந்த உத்தரையனுடைய குழந்தைய சஞ்சீவியன்னு ராஜகுமாரனாக ஆக்கிட்டேறான். மகாபாரத யுத்தம் முடிஞ்சிட்டு அஸ்வத்தாமா அபாண்டவாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணார். அபாண்டவாஸ்திர பிரயோகம் பண்ணிச்சு அந்த திரௌபதியினுடைய குழந்தைகள்லாம் போயிட்டு அந்த அபிமன்யுனுடைய குழந்தை உத்தரையினுடைய கர்ப்பத்தில் வளர்றது, அதையும் அழிக்கிறதுக்காக அந்த பாண்டவாஸ்திரம் இது பண்ணுறது. அந்த உத்தர கண்ணனிடத்தில் சரணாகதி பண்ணுறா. சரணாகதி பண்ண உடனே அதை ரட்சணம் பண்ணுற பெருமாள். இருந்தாலும் அந்த கர்ப்பம் சிராவமாய் கறிக்கட்டையாக விழுந்து போயிருக்கு. அது விழுந்து போன உடனே எல்லாரும் கஷ்டப்படுறாளாம், யோ இப்படி பாண்டவ வம்சமே இல்லாத போயிட்டேன்னு கஷ்டப்பட்டு இருக்காளாம். அப்போ அந்த கஷ்டப்படத்து பெருமாள் சொல்கிற, கண்ணன் சொல்கிற, யாரானா சுத்தமான பிரம்மச்சாரியாக இருந்தாள்னாக்கா அவள் கையால் அவளுடைய ஸ்பர்ஷன் கணக்கு இந்த பிண்டத்துக்கு, அதாவது இந்த கறிக்கட்டையாக பிறந்திருக்க இது மேலே பட்டதுன்னாக்கா அது எழுந்துரும் அப்படின்னாலாம். அங்கே எத்தனையோ பேர் பிரம்மச்சாரி எத்தனையோ பேர் இருந்துருக்காளாம், யாருக்குமே அதை டெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு விருப்பம் இல்லையா தன்னுடைய பிரம்மச்சரியத்தை. ஆனால் அதை தொட்டுட்டு இது ஜீவிக்காத போயிடுத்துனாக்கா இவளுடைய பிரம்மச்சரியத்துக்கு மேலே சந்தேகம் வந்துருக்கிறவங்களுக்கு எல்லாரும் ஒதுங்கி போயிட்டாலும் யாரும் கிட்ட வரவே இல்லையாம். அப்போ பெருமாள் கண்ணன் சொல்கிறான், எதிமே பிரம்மச்சரியம் சாத்து எதி சத்தியஞ்ச பிரதிஷ்டதி அவ்வியாகத்தம் அமைஸ்வரியம் தேன ஜீவத்து பாலகா, என்னிடத்துல பிரம்மச்சரியம் இருக்குமேயானால் மயி சத்தியங்க திஷ்டதி என்னிடத்துல உண்மையே இருக்கும்படியாக. எல்லாரும் கண்ணனை புழுகன் புழுகன்னு சொல்லிட்டு இருக்குங்களே, அது இல்லை, என்னிடத்துல இருக்கிறது உண்மையேவாக இருக்குமேயானால் அவ்வியாகத்தம் அமைஸ்வரியம் என்னுடைய ஐஸ்வர்யம் தடங்கள் இல்லாததாக இருக்குமேயானால் தேன ஜீவத்து பாலகா, அதனால இந்த குழந்தை உயிர் தழட்டும் என்பதாக சொல்லி அந்த கத்தரவுடையால தொடரேறான். அந்த தொட்ட உடனே அது ராஜகுமாரனாக ஆயிடுச்சு. அதுதான் சொல்ற, மருமகன் சந்ததியை உயிர் மீட்டு மைத்தனன்மார் ஒரு முகத்தே வீழாவே குருமுகமாய் காத்தனோ காத்தான். அடுத்தது சாந்தீபீலே ஸ்திரமிருதம் சுத மகனயஷ்ட, கிருஷ்ணன் குருகுல வாசம் பண்றேன். குருகுல வாசம் பண்றேன்னா அந்த யசோதா பிராட்டி சொல்றாளாம், அப்பா இந்த மாட்டு பின்னாடி எப்போ பார்த்தாலும் போயின்னு இருக்கியே, இப்படி எல்லாம் போயின்னு இருக்காத, இது போக பாரு, எல்லாரும் இன்னைக்கு போக பாருங்கோ, கிராமத்துலாம் போய் பார்த்தோம்னா கிராமத்து பசங்கள்லாம் வேன் வர்றது எல்லாம் கான்வென்ட்டுக்கு போகிறதுக்கள் காத்தால எட்டு மணிக்கு பார்த்தோம்னாக்கா அந்த காலத்துல தான் எல்லாம் மாடு பின்னாடி போயிட்டு மாடு மேய்ச்சிருந்து அயல் நீ வாசிடாப்பா அப்படின்னு சொன்ன, கிருஷ்ணன் தொம்பட நீ வாசிடா, என்ன வாசிக்கணும்னு சொல்கிறம்மா அப்படின்னா, இம்பட்டாமி என்ன வாசி, ஐயோ அது என்ன சொல்ற, சாஸ்திரம் வாசியோ, சாஸ்திரம் வாசித்தா தான் நல்லதுப்பா, அதுக்கோசரம் சாஸ்திரம் வாசிக்கணும்னு, சாஸ்திரம் வாசித்தா என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, சாஸ்திரம் கிமுஜாயத்தை தத்துவம், தத்துவத்தை தெரிஞ்சுக்கலாம், அதுக்காக சாஸ்திரம் வாசிக்கணும் அப்படின்னா, கத்திய என்ன தத்துவம், யாருடைய தத்துவத்தை சொல்லணும்னா, விபுமோ எம்பகவானுடைய தத்துவத்தை சொல்லிக்கலாம், சகா திரிபுவனா தீசஷ்ட தேனாபிகம், அந்த மூன்று லோகத்துக்கும் நாயக்கனாக இருந்திருக்கிற ஈஸ்வர தத்துவத்தை நாம சாஸ்திரம் வாசித்தா தானே தெரிஞ்சுக்க முடியும், அதெல்லாம் இந்த ஈஸ்வர தத்துவத்தை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அதனால தெரிஞ்சுட்டா என்ன வரும், ஞானம் பக்தி, ஞானம் வர்றது,
ஞானம் வந்ததுன்னா அப்புறம் பக்தி வர்றது. பக்தி எம்பெருமான் இடத்துல பக்தி வந்ததுன்னாக்க விரக்தி வர்றது அப்படின்னு. அதுதான் ஞானம் வந்தா வரட்டும், பக்தி வந்தா வரட்டும், விரக்தி வரட்டும், இந்த லோகம்லாம் வாண்டாம் பெருமாளை அடையிறதே பரம புருஷார்த்தம்னு ஒரு எண்ணம் வருதுன்னு வந்தா வரட்டும், அதனால என்ன லாபம் அப்படின்னு. முக்தி ரே முக்தி மோட்சம் வரும் அப்படின்னு பரிபூர்ண அனுபவம் வரும். நீயே வச்சுக்கோ எனக்கு வாண்டாம். ஏன்னா அந்த அனுபவத்தை கொடுக்குற ஒரு இவர் தானே முக்திரே வா அத்துதே. உனக்கே இருக்கட்டும், உனக்கு என்னடா வேணும் அப்படின்னு. கிம்பேஷ்டம் நவநீதம், எனக்கு வேண்டியது எல்லாம் வெண்ணதான் வேணும், நான் போய் வண்ணனை தான் வேணும் ஓடி போயிடும். இப்படி வாசிக்க மாட்டேன்னு கண்ணன் இங்கே வாசிக்கும்படியாக பண்ணாரா, இங்க இருந்தாலும் நீ வாசிக்க மாட்ட, போய் குருகுல வாசம் பண்ணு அப்படின்னு. எங்க போய் குருகுல வாசம் பண்றேன்னா, சாந்திபனி மகர்ஷி இருக்க அந்த மகர்ஷியின் இடத்துல போய் குருகுல வாசம் பண்ணி, சாந்திபனி மகர்ஷியின் இடத்துல போய் குருகுல வாசம் பண்ணி அங்க போய் வாசிச்சாராம். வாசிச்சு முச்ச வேறுபாடு தட்சிணை கொடுக்கணுமே. சரி, என்ன தட்சிணை உனக்கு வேணும்? இந்த சாந்திபனி மகர்ஷி சொன்னாராம், எனக்கு என்ன தட்சிணை வேணும், நான் எங்கேயோ காட்டுல கொஞ்சம் தபஸ் பண்ணிட்டு இருக்குவேன், நீ கேட்ட கேட்டதுக்கு சொல்லி கொடுத்தாச்சு, எனக்கு ஒரு தட்சிணை வேணும், ஒன்னும் வேணும் இல்ல, உனக்கு எதனா கொடுப்பேன் எதனா கொடுப்பேன் அப்படின்னு. எனக்கு ஒன்றும் கொடுவானா, பசனி இருக்காள அவளுக்கு எதனா ஒருமான, அவளுக்கு எதனா ஒன்றுமாட்டை வாங்கி கொடுத்துருவேன், அதுக்கு என்ன பட்டு புடவை வாங்கி கொடுக்குறேன்னால என் நகை வாங்கி கொடுக்கலையா, என்ன சொல்றையோ உனக்கு என்ன வாங்கணும் நான் வாங்கி கொடுத்துருவா பட்டு புடவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதான் ஒன்று வாணும், இங்கே காட்டில் இருக்கவா, எங்களுக்கு என்ன நகையும் நட்டம் ஒன்றும் வாணும், பட்டு புடவை வாணும், ஒன்றும் வாண்டாம், என்ன பண்ணோம் அப்படின்னு. இவ்வாறு உனக்கும் எதனா வாங்கி கொடுத்தா தான் எனக்கு திருப்தியாக இருக்கும், அவர் தான் வாணான்ட்டு, அம்மா நீயும் வாணான்னு சொல்றியே அப்படின்னு. சரி, இப்போ எனக்கு நான் கேட்கறத உன்னால் வாங்கி கொடுக்க முடியுமான்னா நத்திங்க வேறுமா சொல்லி கிடக்கிற என்ன சொல்லுங்க. நாங்களே ரொம்ப கஷ்டத்தில் இருந்துட்டு இருக்கோம், ஏதோ நாங்கள் வேதாந்தியாக இருக்கிறதுனால போயின்னு இருக்கோம், ஆகையால இது போய் என்னைக்குதான் வேணும் என்ன வேணும்னு கேட்டால் என்ன பண்ணுங்க. இல்லை என்ன கஷ்டம்னு சொல்ல, அந்த கஷ்டத்தை நான் வைத்து முடிக்க முடியுமா, குருதட்சிணையாக நான் பண்ண முடியும்னா. ஒரு 10 வருஷம் முன்ன இந்த பிரபாத சமுத்திரத்தில் எங்கள் குழந்தை போயிடுச்சு, கஷ்டம் போயிடுச்சு, சமுத்திரத்தில் போயிடுச்சு, 10 வருஷம் ஆச்சு, குழந்தையே இல்லை, அந்த குழந்தைய உன்னால மீட்டு கொடுக்க முடியுமா, இது போய் வெறுமா என்னத்துக்கு தோணு பண்ணான்னு கேட்டுருக்க என்ன கேட்குறாரு. கேட்ட உடனே அவ்வளவு தானே, அதுக்கு தான் நான் பண்ணிடுறேன் அப்படின்னு. சாந்தி பிணேகே சிரமிருதம் சுத மகாநயஸ்ட, எப்பவோ போனது அந்த எப்பவோ போன குழந்தைய, சாந்திபினி மகர்ஷியினுடைய குழந்தைய அவர் பெருமாள் அப்படியே கொண்டு வந்து 10 வயசு குழந்தையா கொண்டு வந்து கொடுத்தேன் இவாழ்ல. இது மாயன், இது கிருஷ்ணா நான் தவிர வேற யாராலையும் பண்ண முடியுமா? தாம்னோ நிஜா திஜசுதானு புனரான என்பா. ஒரு வாட்டி கிருஷ்ணன் யாகம் பண்ணிட்டே இருந்தாராம், யாகம் பண்ணிட்டே இருக்கச்சு அங்கேருந்து ஒரு பிராமணர் ஓடி வந்தாராம். கிருஷ்ணா கிருஷ்ணா ரொம்ப ரொம்ப ஆபத்து, ரொம்ப அர்ஜென்ட்டு, நீ ஏந்து வரணும், வா வா போகலாம் அப்படின்னு சொல்லி. என்னப்பா ஆயிடுச்சு, என்ன ஆயிடுச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாராம். உள்ள என் ஆண்டியா பிரசவத்துக்கு இருக்கா, இன்னும் 1 மணி காலத்துல அவளுக்கு பிரசவிச்சிருவா, ஆகையால ஆகையால அவளுக்கு இது வரைக்கும் 3 குழந்தை பிறந்தது, பிரசவிச்ச உடனே அந்த குழந்தை காணாது போயிட்டுருது, இது 4வது பிரசவம், இந்த குழந்தையும் காணாது போயிடுச்சுன்னா என்னால தாங்க முடியாது, இந்த குழந்தையும் நீ ரட்சணம் பண்ணி கொடுக்கணும், கண்ணா நீ தான் ரட்சணம் பண்ணி கொடுக்கணும், ஆகையால நீ வா அப்படின்னு சொல்லி சொன்னாராம். சரி, இந்த கிருஷ்ணன் யாகத்தையே விட்டுட்டு கிளம்ப ஆரம்பிச்சாராம். அப்போ அர்ஜுனன் பக்கத்தில் இருந்தான், யாகத்தை விட்டுட்டெல்லாம் போகண்டான், யார் வந்து எடுத்து போயிடறான்னு நான் பார்க்குறேன், நான் பார்த்துக்கிறேன், நீ போ, நீ நீ பாட்டுக்கு யாகம் பண்ணின்றன்னு சொல்லிட்டாராம் அர்ஜுனன் சொன்னான். சரி போய் பாருன்ட்டு அர்ஜுனனை விட்டு அமைச்சுட்டாரான். அந்த பிராமணனுக்கு ஒரு அரை மனசு தான், நம்ம கிருஷ்ணனை கூப்பிட்டா அந்த கிருஷ்ணன் போய் அர்ஜுனன் அனுப்பிச்சு வைக்கிறானே, சரி போ, ஏதோ அவர் அனுப்பிச்சு வைக்கிற பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். எங்கே பண்ண, இந்த குடிசையில் தான் இப்போ உள்ளக்குள்ளே இன்னும் காயில் குழந்தை பிறக்க போகிறது, அவர் பக்கத்துக்கு போகிறார், என் அம்மையா இது உள்ளக்குள்ளே இருந்துருக்கா, அதில் 3 குழந்தை காணாதுக்கு எடுத்து இப்போ பண்ண அப்படின்னா, சரி அவ்வளோதான் நான் பார்த்துக்கலான்ட்டு ஒரு எறும்பு கூட உள்ள போகாத போய் வானத்தால் போட்டு அம்பாவில் போட்டு மூடி வச்சுட்டானோ. மூடி வச்ச பிற்பாடு ஒரு 5 மணி வாசலையே யாரை உள்ள நோடையே அதுபடி வாசலையே நின்று காவல் பார்த்துட்டுருக்கானோ. இப்படி பார்த்துட்டே இருக்கச்சே வெளியிலேருந்து 6 மணி பிச்சு அங்கேருந்து பாண்ட பிராமணன் லப லப ஹச்சுட்டு உள்ள வரையிறான். புஷ்ணத்தோடு மாத்திரமில்லை, அர்ஜுன தலைமுடியை பிடிச்சி தர தர தரன்னு இழுத்துட்டு வரையறான்.
இழுத்துண்டு வந்து கிருஷ்ணன் இருக்கிற இடத்துக்கு வந்து யாகம் பண்ற இடத்துக்கு வந்து நிற்கிறாராம். நிறுத்திட்டு சொல்றான், அப்புறம் கிருஷ்ணா உன்னதான நான் கூட்டேன், இந்த கைலாகாதவனை இவனை கொண்டு போய் எனக்கு அனுப்பிச்சு வச்சுக்க, இந்த வாட்டியும் குழந்தை பிறந்தது காணாத போச்சு, உடனே காணாத போச்சு. இது மொத்தத்துக்கும் காரணம் யாரு? நீங்க இந்த அர்ஜுன்னா யாருன்னு தெரியாது, நீதான் எனக்கு விடை கொடுக்கணும், இதுக்கு பதில் சொல்லணும். என்னுடைய எல்லா குழந்தையும் காப்பாத்தி கொடுக்க வேண்டியது உன் பொறுப்பு தான் கிருஷ்ணனுக்கு சொன்னேன். உடனே கிருஷ்ணன் யாகத்தை விட்டுட்டு இந்த குழந்தை எல்லாம் எங்க போயிருக்கோன்னு பார்த்தேன், சிவைகுண்டத்து பிராட்டிமார்கள் இந்த குழந்தைய கிருஷ்ணனை வரவழைக்கிறதுக்கு அப்புறம் ஐக்கியம் போயிட்டாலாம், அங்க போய் ஐக்கியம் வந்துட்டாராம். நீ எப்படி ஆயிடுச்சும் வந்த? இப்ப இந்த மூணு விஷயத்திலையும் ஒண்ணுக்கு ஒண்ணு ஏற்ற முடியுது. முதல் விஷயத்துல அந்த தர்மி வஸ்து, அது கறிக்கட்டி கறிக்கட்டியோ அது ஒண்ணு இருந்துட்டு இருக்கு, அதை பார்த்துட்டு அத்த பழக்கி வைக்கிறேன். ரெண்டாவது அந்த சாந்தீபினி விஷயத்துல அந்த குழந்தை எங்க போயிடுச்சுன்னு சொன்ன, இந்த பிரபாச சமுத்திரத்துக்கு தான் போயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே அந்த சமுத்திரத்துல இருந்து ஐக்கியம் வந்துட்டு அந்த குழந்தைய தூக்கம் வந்துட்டு. ரெண்டாவது மூணாவது விஷயத்துல எங்க போச்சுன்னே தெரியாத ஒரு விஷயம், அதை கொண்டு வந்து ஐக்கியம் வந்துட்டு. அப்போ யார் இவர்? கிருஷ்ணன். கிருஷ்ணன் மாமாயன், அவன் மாமாயன், அவன் மாதவன், மாதவன். இப்படிப்பட்ட ஆச்சரிய சேஷ்டிதங்களை செய்வதற்கு குருகுல வாசம் பண்ணின இடம் இது பிராட்டியின் இடத்துல. வைகுண்டன், அவன் பிரியபதியாக இருந்திருக்கிற மேன்மைக்கு வந்தவன் அவன் வைகுண்டன். அவன் சிவைகுண்டத்தில் எழுந்தருள் இருந்திருக்கிற எம்பெருமான். ஆகையால அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய திருநாமங்கள், அந்த திருநாமங்கத்தை சொன்னமானாக்க எல்லா பாப்பமும் போயிடும். அப்போ அந்த திருநாமத்தை சொல்லி எல்லாரும் சந்தோஷமாக நோன்பு நோக்கலாம் என்று உள்ள இருக்கிறவளை கூப்பிடுறா. மாமாயன் வைகுந்தன், மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோ எம்பாபாய், தூமணிவாடத்து சுற்றும் விளக்கெறிய தூபங்கமழ துயிலன மேல் கண்வளகும், மாமான் மகளே முனை கதவம் தாழ்கிறவாய், மாமீரவளை எழுப்பீரோ உம்மாள்தான் அன்றி செவிடோ அனந்தலோ, ஏம பெருந்துயல் மந்திரப்பட்டாளோ, மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோ சுரம்பாவாய், சுத்தி பிரஜா பரிபாலயம் தான் ஞாயிகேன மார்க்கேண மகி மகேஷாக, கோபிராமணே பமஸ்து நித்யம் கவிதாத்திகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.